கமலா விமலான்னு பேரு. ரெண்டு பேரும் கூட பிறந்த அக்கா தங்கச்சி தான். ஒண்ணு நிர்மலா காலேஜ்ல படிக்குது, ஒண்ணு சூப்பர் மார்க்கெட்ல வேலை செய்யுது. நம்பர் 21 SN ரங்கப்பன் ஐடி வீதி. போதுங்களா, வேற ஏதாவது தகவல் வேணுங்களா? போதும் போதும், இதை வெளியே நீ யாருக்கிட்ட சொல்ல வேணாம். அடிக்கடி இந்த வீதி பக்கம் வரணும்டா. சில்லறை ஏதாச்சும் வேணா கேட்டு வாங்க, கையே காமிச்சு விட்டுறோம். சரிங்க. என்னடா அலங்காரம் எல்லாம் பலமா நடக்குது, ஏதாவது ப்ரோக்ராமா? இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, ஏகப்பட்ட படம் ரிலீஸ், என்னென்ன தியேட்டர்ல என்னென்ன படம் பார்த்து வச்சிருக்கேன். நீ நேரா வீட்டுக்கு போயிட்டு வந்துரு, அதுக்குள்ள வெங்கடானு வந்துருவான். மூணு பேர் ஏதாவது ஒரு ஷோக்கு போயிருவோம். சினிமாவா? சேச்சே, நேத்து சயின்ஸ் ஷோ, முந்தா நேத்து சயின்ஸ் ஷோ, சினிமாலாம் வேணாண்டா. வேற ஏதாவது ப்ரோக்ராம் சொல்லு. ஒன்னு பண்ணு, சூப்பர் மார்க்கெட்டுக்கு போலாமா? டே, அதை விட ஒரு அருமையான ஐடியா. இன்னைக்கு வந்து உமன்ஸ் பாலிடெக்னிக்ல இன்னைக்கு சாயங்காலம் காலேஜ் டே, பக்கத்து வீட்டு பிள்ளை பிடிச்சி மூணு டிக்கெட் எடுத்து வச்சிருக்கேன். அமர்க்கலமா இருக்கும், கண்கொள்ளா காட்சி, அதுக்கு போலாமா? காலேஜுக்கா? ஐயோ, அங்க வேணாண்டா. என்னோட அண்ணனுங்க அங்க வந்திருப்பானுங்க, அப்புறம் வீட்டுக்கு வந்து புத்தர் மாதிரி என்ன கருவானுங்க. உங்க அண்ணமா ரெண்டு பேர் தான் கல்யாணம் ஆயிடுச்சுல்ல, அப்புறம் பிள்ளை காலேஜ்ல அவங்களுக்கு என்ன வேலை? இருக்கவனுக்கு எல்லாம் இணைஞ்சல் பண்ற மாதிரி. வேணாண்டா, எதுக்கு வெங்கடா வரட்டும், அவங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கோ. கொஞ்சிரு. என்னடா வெங்கடா வர்றான்னு நினைக்கிறேன். ஏன்னா அவன் சைக்கிள்ல தான் பெல்ல ஒண்ணு தவிர்த்து பாக்கி எல்லாமே சத்தம் போடும். என்ன வெங்கடனே, வேலையெல்லாம் முடிஞ்சு வந்துட்டாப்பல் இருக்கு. அஞ்சு மணியான சங்குதிரு இல்ல? ஆமா, நம்ம ஊருக்கு பொருட்காட்சி வருது. நாங்களா எத்தனாம் தேதி? 26 நினைக்கிறேன். ஏன் ஸ்டால் ஏதாச்சும் போட போறியா? ஆமா அண்ணே, ஒரு ஸ்டால் போட்டு உங்க அழகான சைக்கிள பொது ஜனங்க பார்வைக்கு வச்சா கொஞ்சம் சில்லறை கிடைக்கும்ல? டே குருவா, உனக்கு ஏதோ ஒரு தொடர்ந்து சொல்லியாச்சு. இந்த குசும்பலாம் நம்ம கிட்ட வேண்டாம். நான் எப்ப ஒரே மாதிரி இருக்க மாட்டேன். கோவம் வந்து சாத்தனாலும் சாத்தி போடுவான். ஆமா, சரி சரி, விடுங்க, கோச்சிக்காதீங்க. உங்க தாத்தா கூட இதே சைக்கிள் வச்சிருந்தாரு, உங்க அப்பாவும் இதே வச்சிருந்தாரு, நீங்களும் இதே சைக்கிள் தானே வச்சிருக்கீங்க. டேய், ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு நீ உதவ வாங்க மாட்டேன். டேய், பாத்துக்கிறேன் உன்ன. வெளிய குருவாவும் சைக்கிள் பார்த்து ஏதோ பொறுக்காச்சு இருக்காச்சுன்னு சொன்னானே, அதுக்குத்தான். ஆமாண்டா, எங்களுக்கு வசதி இல்ல, இருக்கிறத வச்சுதான் காலம் வர வேண்டியிருக்கு. இதுல கிண்டல் என்ன வேண்டியிருக்கு? கிண்டல் கோவிச்சுக்காதா? பின்னா பின்ன வேலை விட்டோன்னு வீட்டு கூட போகாம இவனை பார்க்க வரான் பாரு, அந்த திமிர்ற அவனுக்கு. சரி விடுறாடே, சும்மா ஏதோ விளையாடுக்கா சொன்னா அதுக்காக மூஞ்சி மூணு வச்சுட்டா போடுறா. இப்ப என்ன ப்ரோக்ராம் சொல்லு. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, நான் சினிமாவுக்கு போலாங்கிறான், வேண்டாங்கிறான், என்ன பண்ணலாம்? எனக்கு தெரியாது, எங்கேயோ போங்க, நான் வரல. டேய், உடனே மூஞ்சி மூணு வச்சுக்குவே, கொஞ்சம் சிரிடா. டேய் சொல்றா. டே சரிடா, காந்திபுரம் 3 வீதிக்கு போலாம். என்ன அங்க வீட்டுக்கு வீடு 15 வயசு, 16 வயசு, 17 வயசு. ஆஹா, அதாவது சாயந்தரம் 6 வாசு தெளிச்சு குளம் போறதுக்கு அப்படி வாசப்பட்டு இறங்கி வரும் பாரு, அந்த அழகு இருக்குதே, கண்கொள்ளா காட்சிடா. அடா 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 அடா, இங்க பாக்குறதா அங்க பாக்குறதா, இத பாக்குறதா அத பாக்குறதா? எனக்கு மட்டும் வீடு இந்த ஏரியாவில இருந்திருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். அட, வீடு இங்க இல்லாட்டி போகுது. இங்க இருக்கிற யாரோ ஒரு பொண்ணோட அண்ணன் நமக்கு தோஸ்தா இருந்திருந்தா அவன் ஒருத்தனை வச்சு எல்லா பிள்ளைகளையும் சுத்தி இருக்கலாமே. சரி சரி, சும்மா பேசினா பத்தாது பிரதர். ஒவ்வொரு வீட்லயும் போய் நின்னு ஒவ்வொரு பொண்ணுகிட்டையும் ரெண்டு ஒரு வார்த்தை பேசிட்டு போறோம். என்ன வேண்டாண்டா, இது காந்திபுரம் ஏரியா, ரவுடிங்க ஏரியா, கொஞ்சம் ஏமாந்த முதல்ல டின்னு கட்டி விட்டுடுவானுங்க. அழகா பாப்போம், பேசாம போயிடுவோம். இவன் ஒரு தொடர் நினைக்கிறா. ஏன்னா பேசுதானா போய் கண்ணே மணியே முத்தேனா பேச போறான். அழகா போய் நின்று பேசுவோம். அவங்க எல்லாம் நம்மளை பார்த்து ஐயோ பாவம், அப்பாவீங்க, உலகம் தெரியாதவங்க, இன்னசென்ட் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு ஒரு செட்டப்பா பேசுவோம். புரியுதா? என்னடா முதல்ல நீ போய் பேசுறியா? ஓகே, இந்த 14 வீட்டுல அருமையான கேள்வி இருக்குது. என்ன பேசணும் ஏது பேசணும் ஐடியா பண்ணி வச்சுட்டேன். இந்த பாரு, நீ இவங்கிட்ட முதலே சொல்லி வச்சிரு. அங்க வந்து கெக்கேன்னு சிரிச்சான், அப்புறம் காரிங்கிட்டு போயிடும். டே கூஸ்கொயடு, அங்க வந்து ஏதாவது சிரிச்சு கிரிச்சு எங்கிட்ட அடி வாங்காத. இவன் எப்படி ஆக்ட் பண்ணானோ அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. என்ன நட என்னடி கோலம் போடுற? ஏதோ போற, நின்னு வேடிக்கை பாரு. கோலம் போடுற லட்சணம் தெரியாதா? உங்க லட்சணத்துக்கு என் கோலம் நல்லா அழகாவே இருக்கு. அன்னைக்குதான் போட்டி எங்க வீட்டாண்ட கோலம். இப்ப பாரு. சரி சரி, தள்ளு, நான் போடுறேன் கோலம். வேணா எந்திரிச்சு போடி. நான் ஒரு பக்கம் போடுறேன், நீ ஒரு பக்கம் போடு. வேணா எந்திரிச்சு போடி. போறேனா? அப்பா கூப்பிடுறேன். ஓடிலண்டா, தைரியமா, நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன்.
டேய் நம்ம ரெண்டு பேரும் ஓடிடலாம்டா டேய் சும்மா அடி வாங்க அவன் மட்டும் அடி வாங்குறது எல்லாரும் சேர்ந்து வாங்க பேசாம இரு பயமா இருக்கடா டேய் சும்மா தைரியமா அவங்க அப்பா அவங்க அப்பா அவங்க அப்பா டேய் வணக்கம் சார் சீதாராமன் இருக்கீங்களா சீதாராமனா பிஏபிஎல் பிஏபிஎல் ஆமா சார் சீதாராமன் வக்கீல் பிஏபிஎல் சீதாராமன் வக்கீல் பிஏபிஎல் அப்படி யாரும் இல்லப்பா ஜானகிராமன் ஒருத்தர் இருக்காரு அவர் நான் தான் சார் இது பதவ நம்பர் வீடு தானே சார் ஆமா காந்தியூர் தானே சார் ஆமா சார் இதே இதே வீடு தான் சார் வக்கீல் சீதாராமன் கூட கே சிசிமா வர சொல்லி விசிட்டிங் கார்டு கூட எங்கடா அந்த விசிட்டிங் கார்டு விசிட்டிங் கார்டு கூட கொடுத்துருந்தாரு சார் 14 நம்பர் சரி காந்திபுரம் சரி எந்த வீதி 2 நம்பர் தான் சார் இது 3 நம்பர் வீதிப்பா ஏடா உங்களுக்கு ஏதாவது அறிவு இருக்குதா அட்ரஸ் கொடுத்தா ஒழுங்கா வச்சுக்க முடியல அட்ரஸ் கொடுத்து ஒழுங்கா வச்சுக்க முடியல விடுங்கப்பா அதுக்கு இல்ல சார் உங்க டைத்தை ரொம்ப வேஸ்ட் பண்ணிட்டோம் பரவாயில்ல பரவாயில்ல ஆமா இந்த 2 நம்பர் வீதிக்கு எப்படி போகணும் இப்படி நேரா போய் சோத்தாங்கை பக்கம் திரும்பினா டீச்சாங்கையில ஒரு மளிகடை இருக்கு அது பக்கத்துலதான் 2 நம்பர் வீதி மளிகடை சிறுசுங்களா பெருசுங்களா ஏதோ சுமாரான கடைப்பா சரிங்க ரொம்ப தேங்க்ஸ் பரவாயில்ல பரவாயில்ல அப்ப நீங்க போங்க போங்க ஓரமா போங்க பாத்து 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 அடே அப்பா வெங்கடா உன்னை என்னமோ நினைச்சா கொஞ்சம் ஏமாந்து அடி வாங்கி கொடுத்துருப்பா டே இதெல்லாம் எனக்கு சர்வ சாதாரணடா லவ் பண்றதுக்கு தனி டாட்டிஸ் வேணும் கண்ணால என்ன பாத்தா அம்மாடி சின்ன பாப்பா ரெண்டு கண்ணால என்ன பாத்தா அவ கல்யாணம் தானே கட்டி இருந்தா பிள்ள அஞ்சாறு தானே பெத்தும் இருந்தா அட ஆனாலும் உடம்பு ஐயோ 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 அம்மாடி சின்ன பாப்பா ரெண்டு கண்ணால என்ன பாத்தா வணக்கங்க வணக்கங்க என்ன நாங்க தான் ஸ்டூடண்ட்ஸ் பாபநாயக்கம் பாளையத்துல இருந்து வரோம் பாபநாயக்கம் பாளையத்துல ஒரு கோயில் ஆரம்பிச்சிருக்கோம் அந்த கொக்கு டேய் சொல்லுங்கடா முத்துமாரியம்மன் கோயில்னு ஒரு கோயில் இருக்குங்க அதுக்கு 11வது ஆண்டு விழா கொண்டாட போறோம் அது கொஞ்சம் சிறப்பா செய்யலாம்னு டொனேஷனுக்காக வந்தங்க ஆமா தினம் 1000 பேர் டொனேஷன் டொனேஷன் வருவீங்க கடைசில வாங்கி பாக்கெட்ல போட்டுட்டு போயிடுவீங்க நாங்கலாம் அப்படி செய்ய மாட்டோம் நாங்கலாம் காலேஜ் ஸ்டூடண்ட்ங்க எங்களை பத்தி தெரியாது உங்களுக்கு நீ 4 பேர்த்து விசாரிச்சு பாருங்க ரொம்ப தங்கமான பசங்க இவன் வெங்கிட்டு நான் பழனிசாமி இவன் வந்து ராஜேந்திரன் ரொம்ப அடக்கமான பசங்க டொனேஷன் கொஞ்சம் இருங்க பாட்டி பாட்டி என்னமோ கேக்குறாங்க பாரு வணக்கம் பாட்டி வணக்கம் வணக்கம் யாருப்பா பாபநாயக்கம் பாளையத்துல கோயில் திருவிழா கொண்டாடுறோம் பாட்டி அதுக்கு டொனேஷன் வேணும் இவ்வளவு சின்ன வயசுல இவ்வளவு பக்தி இருக்கிறது ஆச்சரியமா இருக்குதே இந்த காலத்துல பெரியவங்க எங்க சாமி கும்பிடுறாங்க எங்கள மாதிரி சின்ன பசங்க தானே கும்பிடுறாங்க கலிகாலம் பாருங்க எல்லாமே மாறி போச்சு இப்ப என்ன வேணும் உங்களுக்கு ஏதோ உங்க பிரியம் போல ஒன்னோ ரெண்டோ மூணோ சௌரியமானது கொடுங்க ஐயோ பாவம் வெயில்ல இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு வந்திருக்கீங்க ஆளுக்கு ஒன்னோ ரெண்டோ எடுத்து வந்தாங்கப்பா பாதி உண்டியல்ல போடுங்க பாதி காசு சாப்பிடுங்க சரி இத குடுறா பேனா கொடுத்தீங்க ரசீதி எல்லாம் ஒண்ணு வேண்டாம் ரசீதி எல்லாம் ஒண்ணு வேண்டாம் தம்பி நீங்க எல்லாத்தையும் உண்டியல்ல போட்டா ரசீதி வாங்கணும் பாதி தானே போட போறீங்க சரி அப்ப போயிட்டு வரங்க ஐயோ 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 கம்மாடி சின்ன பாப்பா பாப்பா
கண்ணால என்ன பார்த்தா. எப்படியோ 3 ரூபா கிடைச்சிருக்கு. டீ ஷாப்ல சும்மா ரெடே, இவன் என்ன சாப்பிடல தான் இருப்பான். அந்த வீட்டுல பேசும்போது கை காலம் விட விளங்குது. எங்க மாட்டிக்குமோ, எனக்கு அலர்ஜி ஆயிருச்சு. ஆமாண்டா, நீ வாய் பேசுறதுக்கு என்ன, நீ போய் பேசி பாக்கலாம். ஆமா, எங்களை சிப்பிட்டு போட்டு நீ சும்மா இருக்கிய. இந்த பாரு, இந்த கதையெல்லாம் வேண்டாம். அது பாரு, அங்க ரைட் சைட்ல 3வது வீட்டுல ஒரு பொண்ணு இருக்கா பாரு, அவ கூட நீ பேசுற. டேய், அத கண்ணிலேயே பார்க்க முடியல, போயும் போய் அதுகிட்ட போய் பேச சொல்றீங்களே. இந்த கதையெல்லாம் வேண்டாம், நீ போய் பேசு. டேய், கண்டிப்பா நீ போய் பேசணும், அதுவும் தனியா பேசணும். போடா, போய் பேசுறா. போடா. சரி இரு, போறேன். ஏதாவது அடி கொடுக்குற மாதிரி ஆபத்தான சீக்வன்ஸ் இருந்ததுன்னா உடனே ஓடி வந்து காப்பாத்துங்க. என்ன, போ போ. புஸ்தகம் படிக்கிறீங்களா? என்ன புஸ்தகம்? அப்பா, அம்மா, பாட்டி, ஐயையோ. டேய், அடி வந்து உடனே உடனே வா. தங்கச்சி தங்கச்சியா? யார் என் தங்கச்சி? உள்ள போச்சு தங்கச்சி. தங்கச்சியா? குளிக்க போச்சுங்க. ஆத்துல குளிக்க போன என் தங்கச்சி ஆத்தோட போயிருச்சுங்க. ஒரே ஒரு தடவை என் தங்கச்சியை பாத்துக்கற, கொஞ்சம் வர சொல்லுங்க சார். கூப்பிடு, கூப்பிடு. ஜானகி, மாமா. ஜானகி, மாமா. சீக்கிரம் மாமா. நீங்க இன்னொரு தடவை பாத்துக்கோங்க. அழகப்பா, அழகாத தங்கச்சி, தங்கச்சி. ஐயோ தங்கச்சி. அப்பனே, விநாயகா, முப்பாத்தம்மனே, இறைவா, எல்லாம் நென்செயலப்பா. இறைவா, இறைவா கவனி, எல்லாம் நென்செயலப்பா. நீங்க ரெண்டு பேரும் அந்த கடையில ஓரமா நின்னு ஒரு தம் அடிச்சிட்டுங்க, நான் போய் பேசிட்டு வந்துடுறேன். டேய், உன்னை பார்த்தா சிரிக்குது, என்ன பார்த்து தான் சிரிக்குது, இருங்க வரேன். டேய் வாடா, உங்க அண்ணன் கொஞ்சமா அறிய வேண்டாமாடா. ஒரு பொண்ணு யார பார்த்து சிரிக்கிறான்னு தெரிய வேண்டாம், என்ன பார்த்து சிரிக்கிறான். நீங்க அப்படி ஓரமா நில்லுங்க, நான் போய் பேசிட்டு வரேன். டேய், என்ன என்ன, நீ பாட்டுல போயிட்டு இருக்கிற. 3 பேருமே போவோம். அந்த பிள்ளைகிட்ட கேப்ப யார பார்த்து சிரிச்சான்னு, ஃபைனல் பண்ணி 2 பேரும் ஒதுக்குவோம். புரியுதா? ஓகே, நல்ல.
வண்ணங்கள் போலவே பெண்மான்கள் போகுது, பெண்மான்கள் போகுது, பெண்மான்கள் போகுது. உள்ளங்கள் எங்கிய பின்னால ஓடுது, பின்னால ஓட்டுது, பின்னால ஓடுது. ஆடிடும் பூமி அம்பாட்டம் பாயுது, ஆடவர் கண்கள் அங்கங்க மேயுது. பூநோட்டமே அடி மாந்தோட்டமே, உங்க அப்பாவை நினைச்சா ஐயோ 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 ஐயோ. அம்மாடி சின்ன பாப்பா ரெண்டு கண்ணால என்ன பார்த்தா, அவ கல்யாணம் தானே கட்டி இருந்தா, பிள்ள அஞ்சாறு தானே வெத்தும் இருந்தா. பல ஆனாலும் உடம்பு ஐயோ 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 ஐயோ. அம்மாடி சின்ன பாப்பா ரெண்டு கண்ணால என்ன பார்த்தா. இன்னொரு அப்பளம் வைமா. பொரியல் பொரியல் கொஞ்சம் வை. என்ன ஊருக்கா? மாங்காய் ஊருக்கா. அது திங்கிறதுல விட இந்த வளர்த்து இருந்தா போறாடா, மத்த விஷயத்துல இந்த அறிவு இருக்கணும். ஆரம்பிச்சிட்டாரு. நீ ஊரம் தொடர்ந்து தொடர்ந்து இதே தான் பாரு. எங்க உங்களுக்கு நான் எத்தனை தடவை சொல்லிருக்கேன், திங்கும் போது பக்கத்துல உட்காந்து திட்டாதீங்கன்னு. பிள்ளைக்கு திங்கிற சொல் கூட உடம்புல ஒட்டாத போல இருக்கேன். ரெண்டரை கழுத வயசாச்சு, ஒரு வேலை வெட்டிக்கு போறானா அவனுக்கு வக்காலத்தை வாங்குற. நீ இன்னும் கொஞ்சம் குழம்பு ஊத்துமா. இப்ப போடுறேன்ப்பா. பாரு நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன், அவன் என்ன கேட்டுட்டு இருக்கான் பார். இப்ப அவனுக்கு என்ன வயசாயிடுச்சு, பச்சை புள்ள தானே. இப்ப இருந்து அவனை வேலைக்கு போக போன்னு வரட்டா எப்படி? அவனை பச்சை புள்ளன்னு நீ நினைச்சிட்டு இருக்க. நேற்று சந்து முனையில ஒரு பொண்ணோட பேசிட்டு இருக்கான், முந்தா நாள் தியேட்டர் வாசல் ஒரு பொண்ணோட பேசிட்டு இருந்தான். அட நீங்க வேற, அவனுக்கு அந்த விவரம் எல்லாம் தெரியாதுங்க. ஏதோ அக்கா தங்கச்சி மாதிரி யதார்த்தமா பழகிருப்பான், எல்லாத்தையும் உங்களை வரைய நினைச்சுக்கிட்ட எப்படி? அப்பா உப்பு கம்மியா இருக்க மாதிரி குழம்பு கொண்டு கொஞ்சம் போடவா. போட்டுக்கண்டா, போட்டுக்கிறேன். இவனை பத்தி உனக்கு தெரியாது, என்னைக்காவது ஒரு நாளைக்கு இல்லாட்ட ஒரு நாளைக்கு நாலஞ்சு பேர் வயிற்று உனப்பிட்டு வாசல் வந்து நிக்க போறாளுங்க. அப்படி யாராவது வந்தா நீ விசாரிச்சு பாருமா, சத்தியமே என் பேர் சொல்ல மாட்டாங்க, அப்பா பேர் தான் சொல்லுவாங்க. என்னடா அஞ்சு மணி வரைக்கும் காலேஜ்ல இருந்துட்டு வர, இன்னைக்கு ஒழுங்கா பாடம் படிச்சியா? ஒண்ணு இல்லடா, இன்னைக்கு கிளாஸ் எடுத்தது பூரா லேடிஸ். கிளாஸ்ல கார்டா பண்ணிட்டு ஜாலியா அப்படியே உட்காந்துட்டேன். இல்ல, எழுத்து வீட்டுக்கு புதுசா ஒருத்தர் குடித்தனம் வந்திருக்காங்க, அதுல ஒரு 16-17 வயசுல ஒரு சின்ன கிளி இருக்கும் போலக்கு. அதான் காலில இருந்து பாத்துட்டு இருக்கிறேன், கண்ணிலே சிக்க மாட்டேங்குது. நீ கூலிங் கிளாஸ் போட்டிருக்கும் போதே எனக்கு டவுட்ரா, நல்ல கிளியா? நீ பாத்தியா? உள்ள போங்க. என்னடா ஏத்து விட்டியா பாத்துட்டு இருக்கீங்க? புதுசா குடி வந்திருக்காங்களே, பொண்ணா வச்சிருக்கா? எப்படி அவளை கரெக்டா சொல்ற? இல்லன்னா எந்த பார்வை பார்க்க மாட்டீங்களே. யாரா அவன் ஜிப்பா போட்டுட்டு ஜெமினி நேசம் மாதிரி? அட அந்த ஆள் ஏதோ இந்தி பண்ணிட்டு போலிருக்கு. அநேகமா அந்த ஆள் பொண்ணா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அவன் பக்கத்துல ஒருத்தன் நீர வண்டி ஆட்டம் மேசு வச்சிருக்கானே, அது அந்த இந்தி பண்ணிட்டுக்கு அப்பன்னு நினைக்கிறேன். பொண்ணு என்ன கலரு, என்ன சைஸ், தேருமா தேராதா? யாரா இவன்? நாங்களே இன்னும் பொண்ணை பார்க்கல, அதுக்கு தான் தவம் இருக்கிறோம். மாப்பிள்ள பாத்துட்டு நினைக்கிறீங்களா? புடிங்க புடிங்க. இன்னைக்கு பூரா வராது போலக்கு. ஏய் இங்க நின்று பார்த்த புண்ணியம் இல்ல, பேசாம உங்க வீட்டுக்குள்ள போவோம். அங்கிருந்து ஜன்னல் வழியா பார்த்தா நல்லா அங்க நடக்கிறதெல்லாம் தெரியும்டா. கரெக்டா, கரெக்டா வரைக்கும் நமக்கு இந்த ஐடியா வரல பாத்தியா? வா 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 வா. நட நட. மறக்காதே, சரியாவே தெரியல. இதுல எல்லாம் ரொம்ப வைக்கானமா இருப்பான். ராஜேந்திரா பழனிசாமி ரொம்ப கொடுத்து வச்சவன்டா, ஃபிகர் மட்டும் நல்லா இருந்தா போதும், வேலை வெட்டி வேற இல்லையாச்சா ஜன்னட்டி எப்பவும் உட்காந்துக்குவான். டே போதுண்டா, நீ ரொம்ப யோகிய மாதிரி பேசாத. ஆள் மட்டும் கொஞ்சம் நல்லா இருக்கட்டும், நீ வேலைக்கு போறது விட்டுற போறேன், இவன் காலேஜுக்கு போறது விட்டுற போறான். ச்சே, வ்யவஸ்தா கட்ட வண்டிக்காரனா இருப்பான் போல் இருக்கு. நேரங்காலம் கிடையாதா? எனக்கு வர எரிச்சலுக்கு அவனே. பதட்டப்படாதடா, எப்படி இருந்தாலும் நாம பார்க்கத்தான் போறோம். கொஞ்சம் லேட் ஆகுது அவ்வளவுதான்.
ஆனா லேட் ஆனா தெரியுமோ? எப்படி இருந்தாலும் ஃபிகர் நல்ல ஃபிகரா தான் இருக்கும். டேடி வந்துருச்சு. என்ன புலப்படாது, காலில இருந்து இப்படியே உட்காந்துட்டு போய் ஏதாவது காஃபியா சாப்பிட்டு வருமா? காஃபி என்னடா காஃபி? காலில இருந்து உட்காந்துருக்க நான் ஆளை பார்க்கல. காஃபி ஆமா காஃபி. ஏண்டா நான் நீ மாதிரி போயிட்டு வரலாமா? ஆளை பார்க்காம நான் வரமாட்டேன். எப்ப வர்றது, எப்ப நாம பாக்குறது? பாப்போம் பாப்போம். டேய் வந்துருச்சு. பழையபடி மூணு வாகனங்கள் ஒண்ணு சேர்ந்துருச்சு. ஏண்டா டே, அவங்க ரெண்டு பேரையும் வீட்டுக்குள்ள சேர்க்க கூடாது எத்தனை தடவை சொல்லிருக்கேன்? உனக்கு கொஞ்சம் கூட புத்தி இல்ல? ஏன் நான் அவங்களை சேர்த்தேன்? ஏன்பா ராஜேந்திரா, நீ ஏதோ எம்புள்ள கூட சேர்ந்து நான் தான் கெட்டு போறேன்னு அன்னைக்கு உங்க அண்ணன் பெருசா என் கூட சண்டைக்கு வந்தானே, நான் என்ன சொன்னேன் அன்னைக்கு உங்ககிட்ட? இனிமே இங்க வராதுன்னு சொல்லல? நடங்க வெளியே ரெண்டு பேரும். நீங்க ரெண்டு பேரும் காலேஜுக்கு போற இடத்துலயும் வேலைக்கு போற இடத்துலயும் ஊர்ல இல்லாத கெட்ட பழக்கத்தெல்லாம் கத்துக்கிட்டு வந்துடுறீங்க. என் பிள்ளை செவனையும் வீட்லயே படுத்து கிடக்குறான். கடைசியில பேர் என்னடானா? என் பிள்ளையோட சேர்ந்ததும் நீங்க ரெண்டு பேரும் கெட்டு போயிட்டு ஊர்ல எல்லாம் சொல்றாங்க. இனிமே இந்த வீட்டு பக்கம் வந்து பாருங்க, அப்புறம் தெரியும். ஏண்டா அவங்க ரெண்டு பேரும் வீட்டுக்குள்ள சேர்க்க கூடாது எத்தனை தடவை சொல்லிருக்கேன்? நான் வீட்டுலதாமா படுத்து கிடந்தேன், அவங்கதான் வந்து இங்க சேர்ந்தாங்க. பாத்தீங்களா? கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். என்ன டெய்லி ஒரு பேண்ட் ஷர்ட் போட்டு டிசைன் டிசைனா வர்றான். ஒருவேளை ஏத்து விட்டு பொண்ணு இவனை பார்த்து லவ் பண்ணிட்டா, இவனை எப்படியாவது நம்ம வீட்டுக்கு வராம கட் பண்ணணும். என்னடா நேரத்திலே எந்திரிச்சிட்டேன்? ஆமா தூக்கம் வரல, அதான் எந்திரிச்சிட்டேன். நீ காலேஜ் போல? ஃபர்ஸ்ட் பீரியட் மேக்ஸ் ஒரே ரம்பன்டா, அறுப்பாங்க. பத்து மணிக்கு மேல போலாம்னு வந்துட்டேன். சரி சரி, ஏன் இங்க நின்றுட்டு? நட உள்ள போய் ஜன்னல் கிட்ட உட்காருவோம். இல்ல என்ன ஒரு இடத்துல வேலைக்கு வர சொல்லிக்கிறாங்க, அங்க போகணும். என்னடா இதே வீதியில இதுக்கு முன்னாடி நாம எத்தனை பேர்த்த கலாட்டா பண்ணிருக்கோம். அப்பெல்லாம் பேசாம இருந்துட்டு இப்ப நம்ம புதுசா காரணம் சொல்றியே, என்னடா விஷயம்? அதுக்கு வித்தியாசம் இல்லையாடா, இது நேரம் எடுத்து விட. நீ பாட்டுல ஏதாவது கலாட்டா பண்ணி எங்க அப்பாட்ட வந்து ரிப்போர்ட் பண்ணா நீ பதில் சொல்லியா நான் பதில் சொல்றதா? டேய் டேய், என்னமோ உங்க அப்பாவை கண்டா பயந்துக்கிற மாதிரி இப்ப சாவி தரப்போறியா இல்லையா? இல்லடா என்னால முடியாது, மன்னிச்சு. என்னடா ரெண்டு பேர் உருண்டு இருக்கீங்க, என்ன பிரச்சனை சொல்லுடா? என்ன டேய் சார், திடீர்னு மகாத்மா ஆயிட்டாரா? இத்தனை நாளா சாவி கொடுத்துட்டு இருந்தா, இன்னைக்கு கேட்டா தர மாட்டேங்கிறான். என் மேல நம்பிக்கை இல்லையா? என்னடா அப்படியா சொன்னேன்? டேய் நீயே கொஞ்சம் நல்லா யோசனை பண்ணி பாரு. இவன் பாட்டு ஜெனல் கிட்ட உட்காந்து எழுத்து விட்டு பிள்ளை ஏதாவது கலாட்டா பண்ணி வந்து ரிப்போர்ட் பண்ண என்ன ஆகுறது? உன் வீடு இப்படி இருந்தா நீ இந்த மாதிரி ஒத்துக்கியாடா? எதிர்விட்டு பொண்ணு நிச்சயமா பழனிசாமி லவ் பண்ண போறதில்ல. ஏன்னா அவன் வேலை வெட்டி இல்லாதவன். ஆனா ராஜேந்திரன் ஸ்கூட்டர்லாம் வச்சிருக்கான். ஒருவேளை அந்த பொண்ணு அதை பார்த்து மயங்கிட்டா? எதுக்கும் ராஜேந்திரன் இந்த வீட்டுக்குள்ள வராம இருக்கிறதா நமக்கு நல்லது. டேய் ராஜேந்திரா, அவன் நிலைமையில நீ இருந்து கொஞ்சம் யோசனை பண்ணி பாரு.
அவன் சரி நியாயம் உனக்கே தெரியும். அவனை ஏன்டா வீணா சங்கடப்படுற, பேசாம காலேஜுக்கு போடா. அது சரி, ரெண்டு பேரும் கவுண்டருங்க, அப்ப என எனத்தோட தானே சேரும். டேய், நான் உனக்கு ஏற்கனவே பல தடவை சொல்லிக்கிறேன், என்ன பத்தி எது பேசினாலும் தாங்கிக்கவே. ஆனா விஷயமே ஜாதி எழுத்தினா அப்புறம் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். டேய், சும்மா சொன்னடா, அதுக்கு போய் கோச்சிக்கிறேன். எனக்கு மத்தியானத்துக்கு மேல காலேஜ் லீவு, ஒரு மணிக்கெல்லாம் வந்துருவேன். எங்கேயும் போயிடாத, வீட்லயே இரு, நான் வரேன். டேய், எனக்கு கூட மத்தியானம் லீவுடா, ஒரு மணிக்கு டான் வந்துறேன், வீட்லயே இரு, எங்கேயும் போயிடாத. என்ன வரட்டா, வரேன்டா. டேய், நீ வேலைக்கு போகணும்னு சொன்னல? இல்ல, அது எனக்கு இன்னும் அரை மணி நேரம் டைம் இருக்கு, நான் நடந்து போய்க்கிறேன், நீ போ, நீ காலேஜ் போ. வாடா, உன டிராப். இல்ல, நான் நடந்து போய்க்கிறேன், நீ போடா. வாடா. டேய், இங்க நின்னு நின்னு ஒழுங்கா பாடத்தை படி. என்னடா ஆள் இல்லையா, அதான் கிளம்பிட்டியா? ஆமாண்டா, எங்கயோ சினிமாக்கு போயிருக்கானா? சினிமாக்கா? என்னடா இது, வாழ்க்கையில அவங்க கூட 10 வருஷம் பழகிட்டு இருக்கோம், ஒரு நாள் கூட நம்மளை விட்டு சினிமாக்கு போனதில்ல. இன்னைக்கு மட்டும் எப்ப எங்கம்மா ராஜா தேட்டருக்கா சினிமா பார்க்க போயிருக்கான்? ஆமா, நாங்க ரெண்டு பேரும் அங்கதான் சினிமா பார்க்க போறோம். டிக்கெட் கிடைச்சா பாக்குறோம், இல்லையா வேற சினிமா பார்த்துட்டு சாயந்தரம் 7 மணிக்கு சரியா 7 மணிக்கு தான் வருவோம் சொல்லுமா? சரி, சொல்லிடு. நடரா, நடரா, நடரா. என்ன பிரதர், ராஜா தியேட்டருக்கு படம் பார்க்க போயிருந்தீங்களாமே, என்ன படம்? தெரியாதுங்களா? எதிர் வீட்டு ஜன்னல். நல்ல படம், நல்ல படம். படத்துல ஹீரோ ஹீரோயின் யார் பிரதர்? ஹீரோ நம்ம பழனிசாமி சாரு. அடடே, ஹீரோயினை எடுத்து விட்டு இண்டிபெண்டன்ட் பொண்ணு. ஓஹோ, என்னங்க அண்ணே, நான் சொன்ன சரிதானே? லவ் ஸ்டோரியோ? முழுக்க முழுக்க லவ் ஸ்டோரி, அமர காதல் காவியம். ஆஹா, படத்துல கிளைமேக்ஸ் என்ன பிரதர்? நீங்க ரெண்டு பேரும் உதவ வாங்குறது. ஓஹோ, எங்களை கை நீட்டு அடிக்கிற அளவுக்கு காதல் வளர்ந்துருச்சா? ஆமாண்டா, நான் அந்த பொண்ணை லவ் பண்றேன். இப்ப என்ன லவ் பண்றேன்னா ஓப்பனா சொல்ல வேண்டியதானடா, அது கேண்டா திருட்டு புத்தி. ஆனா நீ ஒண்ணு, அவன் பர்சனாலிட்டி மேல அவனுக்கே நம்பிக்கை இல்ல. எங்க அந்த பொண்ணு மயங்கி உன்ன லவ் பண்ணிடுவோம் நினைச்சுதான்டா உன்னை கழட்டி விட பாக்குறான். ஆமா, இவன் பெரிய மன்மத குஞ்சு, இவனை பார்த்துன்னு இந்த பொண்ணு அப்படியே மயங்கி லவ் பண்ணிட போறான். சரிதான், போங்கடா. சரிடா,
இவ்வளவு தூரம் வந்ததுக்கு அப்புறம் நான் இதை சேலஞ்சா எடுத்துக்கிறேன். நான் அந்த பொண்ணை லவ் பண்ணி காட்டுறேன் இல்லையானுப்பா. சரிடா, உனக்கு சாமர்த்தியம் இருந்தா நீ பாரு, எனக்கு சாமர்த்தியம் இருந்தா நான் பாக்குறேன். கிளம்புங்க. ஓகே, இனிலேருந்து நமக்குள்ள பேச்சு வார்த்தை வேண்டாம். நான் அந்த பொண்ணை லவ் பண்ணிட்டா நீயா வந்து பேசு, நீ லவ் பண்ணிட்டா நானா வந்து பேசுறேன். ஓகே வெங்கட், நீ தான் இதுக்கு நீதிபதி, என்ன சொல்றேன்? சாரி பிரதர், நீதிபதி யார அளவுக்கு எனக்கு ஒண்ணு வயசாகல, எங்களுக்கு இளம் ஊஞ்சலாடுது. நானும் இந்த போராட குதிக்கிறதா முடிவு பண்ணிட்டேன். வெங்கடா, உன் பர்சனாலிட்டிக்கு உனக்கும் இப்படி ஒரு ஆசையா? நீ என்னமோ கொஞ்சம் கலரா இருக்கிற, அதுக்காக என்ன வேணாலும் பேசுங்க, அர்த்தம் இல்லடா. இத பாரு, ரஜினிகாந்த் காயிருக்கிறாங்க லவ் லெட்டர் வரதுனா எப்படி எப்படிங்கிறேன்டா? அந்த ஆள் என் கலர் தான். இனிமே நாங்க ரெண்டு பேத்துக்கு பேச போறதா இல்ல, கூடி சீக்கிரம் அந்த பொண்ணை நான் லவ் பண்ணி காமிக்க போறேன்டா. அதுக்கப்புறம் நீங்களா வந்து எங்க கூட பேச போறீங்க, என்ன வரட்டா? இல்லடா, சூதாட போனாலும் நியாயம் தர்மம் வேணும். இவன் எதிர்விடு, அந்த பொண்ணு வீட்டுல நம்மளை பத்தி தப்பான பிரச்சனை பண்ணி வைக்க கூடாது. கொஞ்சம் சொல்லிவிடு. என்னடா கால் விழுந்துச்சா? எனக்கு என்னைக்குமே முதுகுல குத்துற பழக்கம் கிடையாது. நீங்க ரெண்டு பேரும் அதை செய்ய வந்தா போதும், வர்றேன். மார்பினில் உறவாடு
வழிகாட்டிடா அவருக்கு இப்படி ஒரு கலங்கத்தை உண்டு பண்ணிட்டீங்களே என் மாணவ மணிகளே, இந்த மாதிரி பண்ணிட்டீங்களேடா, இந்த அவமானத்தை எப்படி நான் சகிப்பேன்? ஐயோ, நான் இனி என்ன செய்வேன்? இந்த கழகத்தை எப்படி போக்குவேன்? எப்படி போக்குவேன்? சாரி சார், எவனோ தெரியாம எழுதிட்டா சார், மன்னிச்சிருங்க சார். எனக்கு எல்லாம் தெரியும். காளான்களும் புல்லுருவிகளும் கோடாலி காம்புகளும் எல்லா கல்லூரிகளிலும் உண்டு. அவர்களை திருத்தவே முடியாது. பொறுமையோடு சகித்துக் கொள்ள வேண்டும். இது ஆசனுடைய தலைவிதி. மாணவர்களே, இந்த மணியான மாணவனை பாருங்கள். இவனை கண்டு திருந்துங்கள். வாழ்ந்தால் இவனை போல் வாழ வேண்டும், உயர்ந்தால் இவனை போல் உயர வேண்டும். இவன் உங்களுக்கெல்லாம் ஒரு வழிகாட்டி. சார், என் பேரு ராஜேந்திரன் சார். நல்ல பெயர், அழகான பெயர். போ, போய் உட்கார். நடக்கட்டும் நடக்கட்டும். ஊர்ல என்ன பண்ண உனக்கு என்னடா?
என்னங்க வீட்டுல யாரும் இல்லீங்களா? யாரு? தகராறா? எனக்கு ஹிந்தினா ஆரம்பத்துல இருந்தே கொஞ்சம் மந்தம்தான் சார். தட்ஸ் ஆல் ரைட். இனிமே நீ அதை பத்தி கவலைப்பட அவசியம் இல்ல. எங்கிட்ட டியூஷன் படிச்ச நிறைய பேர் எனக்கு பலனங்கள லெக்சர்ஸா ப்ரொஃபசர்ஸா இருக்காங்க. ஓகே சார், அப்போ ஃபீஸ் எவ்வளவுன்னு சொன்னீங்கன்னா இப்போ. நோ நோ நோ, எனக்கு அட்வான்ஸ் எதுவும் தேவையில்லை. மந்த்லி 100 ரூபீஸ். எனக்கு என்னன்னு சொன்னா, ஆரம்பத்துல இருந்து ஒழுங்கா படிக்க வரணும், இடையில பிச்சுக்காம இருந்தா சரி. சரி சார், நாளைக்கு சாயந்தரம் கரெக்டா 6 மணிக்கு நான் உங்க வீட்டுக்கு வந்துடுறேன். சார், நீங்க என் வீட்டுக்கு வரதை விட நான் உங்க வீட்டுக்கு வந்தா என்ன சார்? நோ நோ, நீ என் வீட்டுக்கு வரது நல்லா இல்லை. ஏன்னா இங்க ஒரே டிஸ்டர்பன்ஸா இருக்கும். ஏமாந்துட்டியாமா? ஐயோ சிச்சோ, ஏமாந்துட்டியா நீயே? உன் அட்ரஸ் சொல்லு, நானே அங்க வந்துடுறேன். 1/23 பாரதியார் ரோட், பிஎன் பாளையம் சார். பாரதியார் ரோடுனா விமன்ஸ் பாலிடெக்னிக் ஆப்போசிட்ல இருக்க அந்த ரோடு தானே? ஆமா சார். சார், அந்த வீதியில நாய்கள்லாம் ரொம்ப அதிகம், வந்து ஏதாவது கடிச்சு வச்சிரு சார். நீ அதை பத்தி ஒன்றும் கவலைப்பட வேண்டியது இல்லை, நாளைக்கு கண்டிப்பா நான் வந்துடுவேன். அப்ப நான் வரேன் சார். இருப்பா, காஃபி வந்துருச்சு, சாப்பிட்டு போ. தேங்க்ஸுங்க. என்ன வெங்கிட்டண்ண, வீதியோட நின்றுகிட்டு இருக்கீங்க? பழனிசாமி வீட்டுக்கு போகல? கொஞ்ச நாளா பேச்சுவார்த்தை இல்லை. அட கஷ்ட காலமே, உங்களுக்குள்ள திடீர்னு என்னாச்சு? குடிக்கல, அவ்வளவுதான். ஆமா, பழனிசாமி வீட்டுக்கு ஏத்தாப்டி புதுசா குடி வந்திருக்காங்களே, அவங்க யாரு என்ன ஏதுங்கிற விவரம் தெரியுமா? அந்த ஆளு காலேஜ்ல ஏதோ ஹிந்தி வாத்தியாரம். அந்த வீட்டுல வயசு பொண்ணு ஒண்ணு இருக்குது, நம்ம ராஜேந்திரனும் பழனிசாமியும் அதனாலதான் அந்த வீட்டையே குட்டி போட்ட போன மாதிரி சுத்திக்கிட்டு இருக்காங்க. அவனுக்கு ரெண்டு பேரும் எப்போ இப்படித்தான்டா, அதனாலதான் அவன் நான் பே பாத்து பாத்து. ஏண்டா குருவா, இந்த ஆளும் கூட அந்த வீட்டுல இருக்காரு? ஆமாங்க, அந்த பொண்ணுக்கு தாத்தா தான் வேணும். இந்த ஆளு டெய்லி காலையில 5 மணிக்கும் சாயங்காலம் 6 மணிக்கும் வீதி வீதியா ஓடுறாரு. எங்க ஓடுறாரு, எதுக்கு ஓடுறாருன்னு ஒண்ணுமே புரியல. ஓஹோ, அப்போ டெய்லி காலையில 5 மணிக்கெல்லாம் அவர் ஓடுவார்ல? விநாயகா, எப்படியாவது ஓடி வர கிழவன, இதுக்கு ஒரு டமான் ஒழுக வச்சிரு. அந்த கைகாலம் அடிபட்டு ஐயோ அம்மான்னு கத்துற போது நான் உடனே ஓடி வந்து அவனை காப்பாத்துற மாதிரி காப்பாத்தி அவன் காய்களுக்கெல்லாம் கட்டு போடுவேன். உடனே அந்த ஆளுக்கு மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் வந்துடும். இதையே சாக்கா வச்சு நானும் அந்த வீட்டுக்குள் நுழைஞ்சு எப்படியாவது அந்த பொண்ணை லவ் பண்ணிடுவேன். தயவு செஞ்சு அவனை இதுக்குள்ள ஒழுக வச்சிருப்பா. என்ன சார் இப்படி விழுந்துட்டீங்க? நான் இல்லைனா பெண்ணா இருக்கும் சார். சார், 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 என்னது போனாலே காணோம். ஐயோ, ரொம்ப ஆழமா இருக்கும் போல் இருக்கு சார். என்னது, செத்துக்கிட்டு போயிட்டானா சார்?
வேலைக்கு தண்டை சொல்றதுன்னு ஊரை சுத்திட்டு அலையிறான். ஒரு வேற வீட்டுக்கு போறது கிடையாது. இவனுக்கு திருஷ்டி ஒரு கேடா. துப்புடா நகர்ந்து உக்காரு. ஏண்டா டேய், ரேஷன் கடைக்கு போய் ரேஷன் கூட வாங்கிட்டு வரக்கூடாது. அது கூட நான் தான் செய்யணுமா? அந்த வெயில போய் ஒரு மணி நேரம் கியூல யாரு நிப்பா? நீயே போயிட்டு வா. வெயில் என்ன கரைஞ்சா போயிடுவ? பெரிய கலெக்டர் புள்ள, சாதாரண வாட்ச்மேன் புள்ள தான்டா நீ. சரி விடுங்க, ஒன்னே ஒண்ணு கண்ணே கண்ணு பெத்து வச்சிருக்கோம். அவன் ஏன் வெயில போய் சொல்றீங்க? நீங்க தான் ஒரு நேரம் போயிட்டு வாங்களேன். நீ எப்படியே செல்லம் கொடுத்து கொடுத்தா அவனை கெடுத்து வச்சிருக்க? அவன் என்ன சின்ன பிள்ளையா, தடி மாட்டு மாதிரி வளர்ந்துருக்கான். அவனுக்கு என்ன திருஷ்டி வேண்டியிருக்கு? இத பாருங்க, அவன் என்னதான் பெரியவனா வளர்ந்தாலும் என்ன பொறுத்த வரைக்கும் பச்சை குழந்தைதான். அதாவது குழந்தை குட்டி இல்லாத வீடு இந்த ஏரியாவில் 7-8 இருக்கு. நம்ம குழந்தை ரோட்ல குறுக்கு மறுக்கமா போகும்போது அவங்க எப்படி எல்லாம் விரிச்சு பாக்குறாங்க தெரியுங்களா? அதுக்காக தாங்க நான் திருஷ்டி சுத்தி போட்டேன். பள்ளி மாமா உனக்காக 5 ரூபா கொடுத்து வாங்கிட்டு வந்தேன். புச்சி அடாடாடா, என் பழனி ராசா, உனக்கு தான் குழந்தை மேல எவ்வளவு ஆசை. 5 நிமிஷம் இதை பார்க்காட்ட உனக்கு தூக்கமே வராது போல் இருக்கேன். ஒரு முக்கியமான விஷயம், கொஞ்சம் உப்பும் ஒரு 4-5 வரமுழுக்க எடுத்துட்டு வாங்க. எதுக்கு ராசா? விஷயம் எனக்கு நீ எடுத்துட்டு வர சொல்றேன். கொண்டாரு ராசா. என் புச்சி கண்ணு, என் சோமி கண்ணு, என் ராஜாதி ராஜா. டிங் டிங் டிரு டிரு டிங் டிங். குழந்தை இப்பதான் சாப்பிடுதுங்களா? ஆமா. நீங்க? நான் காலையில சாப்பிட்டேன். இந்தாப்பா. கொஞ்சம் குழந்தைய அப்படியே மடியில் உட்கார வச்சுட்டு கிழக்க பார்த்த மாதிரி உட்காருங்க. திரும்புங்க. எதுக்கு உட்காருங்க சொல்றேன்? பழனிசாமி சொன்னா ஏதாச்சும் அர்த்தம் இருக்கு. திருப்பி உட்காருடி. மூணு தடவை துப்புங்க. ஏன் தம்பி? திருஷ்டி குழந்தைக்கு தானே? ரெண்டு குழந்தைக்கும் சேர்த்து தான். ஓஹோ, துப்புமா துப்பு. நீ துப்புமா? அதான் பேச துப்பிடுச்ச. சரி சரி, இந்தாங்க இதை கொண்டு போய் அடுப்புல போட்டு வாங்க. சரி. அடாடாடா, நீ சொன்ன மாதிரி என் குழந்தை மேல எத்தனை பேர் கண்டுபட்டிருக்குமோ, பட்டாசு மாதிரி படபடன்னு போறீட்டுப்பா. அதாவதுங்க, குழந்தை குட்டி இல்லாத வீடு இந்த ஏரியால 7-8 இருக்கு. நம்ம குழந்தை ரோட்ல குறுக்க மறுக்க விளையாடும் போது அவங்க எல்லாம் எப்படி எல்லாம் வெறிச்சு பாக்குறாங்க தெரியுங்களா? அதனாலதான் நான் திருஷ்டி சுத்தி போட்டேன். அம்மா, நேரமாச்சு, நான் ரேஷன் கடைக்கு போன, கொஞ்சம் காடை கொடு. சரிம்மா. காடுக்குள்ளேயே பணம் இருக்கு, போயிட்டு சீக்கிரமா வந்துரு. ஏன்டி ரேஷன் கடை தெரியாதனே எப்படி போவேன்? 4 பேர்கிட்ட விசாரிச்சா போச்சு. என்னங்க இது? நான் ஒரு திருக்கு எதுக்கு 4 பேர்கிட்ட விசாரிக்கணும்? நானே உங்க பொண்ணு கூட போய் ரேஷன் கடையை நானே காட்டி நானே ரேஷன் வாங்கி கொடுத்து கூட இருந்து நான் கூட்டு வரேன். பின்ன என்னடி தம்பி, வந்து பேச துணையா இருக்கும், போயிட்டு சீக்கிரமா வந்துரு. போயிட்டு வரேங்க. வாங்க போலாம். ஜாகிரதப்பா. சரிங்க, பத்திரமா நான் கூட்டு வரேன். பாடி போ. வாங்க பத்திரமா வாங்க. பார்த்து ஏன் சார்? என்ன? ஒண்ணு இல்லைங்க, ஏதோ மறந்து வச்சிட்டோம் போலக்கு. பை கார்டு எல்லாம் இருக்கு, கார்டுக்குள்ள பணம் இருக்கு, வேற என்ன? எல்லாம் சரியா இருக்குங்க, நம்ம புறப்படலாம். ரேஷன் ரேஷன் வாங்க போறேன். நடக்கட்டும் நடக்கட்டும். எங்கம்மா வெயில்ல கிளம்பிட்ட? ரேஷன் வாங்கறதுக்கு தாத்தா, எனக்கு கடை தெரியாது, அதான் இவரை கூட்டிட்டு போறேன். ஓஹோ, ஏமே அந்த பொண்ணை கூட்டிட்டு போய் வாங்கிட்டு வர்றத விட நீயே வாங்கிட்டு வந்துடலாமே. கரெக்ட் சார், நான் கூட அதான் நினைச்சேன். அப்புறம் இவங்க ஏதோ ஊர் சுத்தி பாக்கணும்னு ஆசைப்படுறாங்க போல இருக்கு. அதான். நோ 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 நோ, ஊர் சுத்தி பாக்குறதெல்லாம் அந்த மாதிரி சம்மர் டைம்ல கிளம்ப கூடாது. ஈவினிங் டைம்ல தான் கிளம்பணும். பாய், யூ டூ ஒன் திங். இந்த வேலையை நீயே சேர்ந்து பெற்றேன்னு நான் நினைக்கிறேன். நீ என்ன நினைக்கிற? நானும் அதே தான் சார் நினைக்கிறேன். நம்ம வீட்டுக்கு ரேஷன் வாங்க சொன்னதுக்கு மாட்டேன்னு சொல்லிட்டமே, இப்ப அடுத்தவங்க வீட்டுக்கு ரேஷன் வாங்குறத பார்த்தா அப்பன் தோட உரிச்சிருவானே.
என்னடா பண்ணிட்டு இருக்க? சும்மாதான். சும்மா என்ன நடுவீதியில் நிற்கிறது? சும்மாதான். வீட்டுக்கு போடா. நீங்க போங்கப்பா, அப்புறமா. நீ வீட்டுக்கு போ. நீங்க போங்கப்பா, நான் அப்புறமா பின்னாடி போய்க்கிறேன். சொல்லிட்டே இருக்கேன்ல, போடா. இப்ப என்ன அண்ணாமத்தா கிடைச்ச பொருள் தானப்பா? எல்லாரும் பாத்திருக்கீங்கல்ல, ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் பங்கு வேணும். அவ்வளவுதானே, எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சமா பிரிச்சுக்குவான். எங்க பையடு எடுப்பா, கையில எழுதி போடு. என் பையன் என்ன பாத்திருக்கான், அவனுக்கு ஒரு பங்கு போடு. போடுப்பா, இன்னொரு கையை போடு. நான் என்ன பாத்திருக்கேன், எனக்கு ஒரு பங்கு போடு. உன்னால ஒரு கிலோ அரிசி எனக்கு லாபம், வீட்டுக்கு வந்து சேரு. என்ன பழனிசாமி, ஒரே சோக கீதமா நின்றுகிட்டு இருக்கீங்க? ஒரு 25 ரூபா பணம் இருக்கா? பணமா? எதுக்கு? அரிசி வாங்கிட்டு வந்தேன், எல்லாம் போச்சு, எல்லாம் பிரிச்சுட்டாங்க. அரிசி போயிடுச்சா? 25 ரூபா கொடுக்குறியா? தர்றேன், விஷயத்த சொல்லுங்க. வா சொல்றேன் வா. டேய் டாமி, உனக்கு இந்த பிஸ்கட் மட்டும் இல்ல, கிரீம் பிஸ்கட் வேணாலே 25 ரூபாய்க்கு வாங்கி தரேன். ஆனா நான் சொல்ற வேலையை மட்டும் கரெக்டா நீ செய்யணும். இன்னும் கொஞ்ச நேரத்துல கண்ணாடி போட்ட ஒரு இந்தி பண்டிட் நம்ம வீட்டுக்கு வருவான். 1/2 கிலோ கறி எடுக்கிற அளவுக்கு 4 கடி கிடைச்சிடணும். நீ கடிக்கிற கடியில அவன் கதறிக்கிட்ட என்ன சொல்ல தெரியுமா? ஐயோ ராஜேந்திரா, ஐயோ ஐயோ ராஜேந்திரா, ராஜேந்திரா, ஐயோ ஐயோ சீக்கிரமா, ஐயோ 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 ராஜேந்திரா, ஐயோ 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 சீக்கிரமா ராஜேந்திரா. சார், என்னாச்சு சார், என்னாச்சு? இனிமே கிட்டப்பா, நாளை நீ வீட்டுக்கு வந்துருப்பா. இனிமே அது பக்கமே வர மாட்டேன், 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 இனிமே அது பக்கமே வர மாட்டேன். நான் சொல்றதை கவனமா கேட்டுக்கிட்டியடா? அவன் வரானான்னு பாக்குறேன். கரெக்ட், இதா ராஜேந்திர வீடு. டேய் டாமி, கண்ணாடிக்காரன் வந்துட்டான், நீ கடிக்கிற கடையில அவன் வீட்டு பக்கமே வரக்கூடாது. என்ன போடா, சீக்கிரம் போ, போ சீக்கிரம் போ, போ போ. நாய்க்கும் எனக்கும் ஒரு பிணைப்பு உண்டு, அதனால் தான் எங்கு சென்றாலும் கிராஜா கூட செல்கிறேன். ராஜேந்திரா, பழகிற விஷயத்துல நான் சாந்த சொரூபி, ஆனா பாட விஷயத்துல எதிர்மறையா இருப்பேன். இதனை புரிஞ்சுக்கணும். ஓகே சார், எனக்கு படிப்பு தான் சார் முக்கியம். சொந்த மருமகனா நினைச்சு என்ன எப்படி வேணாலும் நடத்துங்க சார். ஓகே, பாக்கா பேட்டா இது பாடத்துடைய பெயர். நான் படிப்பேன், நீ பின்னாடி சொல்லிட்டு வரணும். ஓகே. ஏ காவ்மே ஏ கிசான் போதும் பாட்டி. காலையில காலேஜுக்கு போன பிள்ளை சாயங்காலம் ஆச்சு, வளர்ற பிள்ளை இல்ல, வயிறு பொக்குன்னு போயிடும். சாப்பிடு கண்ணா, சாப்பிடு. ஏ காவ்மே ஏ கிசான் ஏ காவ்மே ஏ கிசான் ரக தாத்தா ரகு தாத்தா ரகு தாத்தா இல்லப்பா ரக ரக. சும்மா இரு, குழந்தை சாப்பிடுது இல்ல. ஏ காவ்மே ஏ கிசான் ரக தாத்தா சொல்லுப்பா. ஏ காவ்மே ஏ, உனக்கு ஒரு தரம் என்ன அறிவில்ல, குழந்தை சாப்பிடுது. சாப்பிடு ராஜேந்திரா, சாப்பிடு. பாடம் முக்கியம் இல்ல, லட்டு தான் முக்கியம். உங்க பாட்டி சொல்றாங்கல்ல, சாப்பிடு. ஏன் பாட்டி, பாடம் முடிஞ்சது இப்ப நான் ஊட்டி விடக்கூடாதா? ஏ, நான் ஊட்டி விட்டதுக்கு அப்புறம் பாடம் சொல்லி கொடுக்கப்படாதா? ஏன்பா ராஜேந்திரா, இதெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கே, உங்க பாட்டி கெடு சொல்லக்கூடாது. பாட்டி, வாத்தியாருக்கு ஒரு லட்டு கொடு பாட்டி. ஏ, வரும்போதே வீட்டுல தின்னிட்டு தான் வந்திருப்பா. ஏண்டாப்பா அப்படித்தானே? காலெல்லாம் வலிக்குதா? காலெல்லாம் வலிக்குது பாட்டி. சொல்லுங்க சார். ஏ காவ்மே ஏ காவ்மே
ஏ கிசாம் ஏ கிசாம் ரகதாதா. அண்ணே இந்தா வந்துட்டானே, எந்திரிக்கண்ணே. வந்துட்டானா? ஆமாண்ணே. இந்தாண்ணே நான் பேசுற மாதிரி ஆளுக்கு 20 ரூபா, மொத்தம் 60 ரூபா இருக்குது. இதுல ஒண்ணு கவலைப்படாத நைனா, அவன் கைய கால ஒடிச்சு துணியெல்லாம் அவுத்து ரோட்ல ஓட வைக்கிறான் பாரு. ஐயோ தயவு செஞ்சு அப்படி மட்டும் செஞ்சிடாதீங்க. நான் சொல்ல விட செஞ்சீங்கன்னா போதும், அந்த ஆள் வரவோ தடுத்து நிறுத்தி ஏதாச்சும் ஒன்பது பேசி சண்டைக்கு இழுத்து ஒரே ஒரு அரை மணி நேரம் போதும், உடனே நான் அங்க வருவேன். உங்களை அடிக்கிற மாதிரி அடிப்பேன், நீங்க ஓடி போயிடணும். அது மட்டும் செஞ்சீங்கன்னா போதும். உயிரை விட்டால் விடுவோமே தவிர ஓடுற பழக்கம் மட்டும் கிடையாது. நடந்துதான் போவான், கையை மட்டும் நீட்டாது. எப்படியாவது கொஞ்சம் பயந்த மாதிரி நடிச்சீங்கன்னா அது போதும். போங்க போங்க, அந்த ஆள் வந்துட்டாரு, சீக்கிரம் போங்க. என்னங்க இது, வாங்கின கடனை கேட்டா கொலுச கையில கொடுக்குறீங்க? எங்கிட்ட காசு பணம் ஒண்ணு இல்லடா, வீட்டுல எல்லாம் தேடி பார்த்துட்டேன், பெட்டி பிடிக்க எல்லாம் கையில கிடைச்சது ஒண்ணுதான். ஒண்ணு அடமான வச்சுக்கோ, இல்லைன்னா கொண்டு போய் வித்துக்கோ. சரி, குடுக்கறத ஒரு ஜதையா கொடுத்தா வாங்கின கடனை அடைச்சிடலாம்ல. இதுக்காக போய் நான் 4 வீட்டுல திருடிட்டு வரேன், போனடே. குடுக்கறாப்புல குடுத்துட்டு பின்னாடியே போலீஸ் அனுப்பிச்சிடாதீங்க. அப்ப நான் வரட்டுமா? சரி வர்றேன். டேய் குருவா நில்றடி, கொஞ்சம் அந்த குடிச்சு குடு. ஏன், எதுக்கு? குருவா சொல்றேன், ஒரு 5 நிமிஷம் இங்கேயே இரு, நான் ஏத்து வீட்டுக்கு போயிட்டு மறுபடியும் திருப்பி கொண்டு வந்து கொலுசு உங்க கையிலே கொடுக்குறேன், அப்புறம் நீ போலாம். அட விஷயத்த சொல்லுங்க. அட அந்த வீட்டுல அந்த பொண்ணு தனியா இருக்கா, இந்த கொலுசை கொண்டு போய் அந்த பொண்ணு கையில கொடுத்து இது உங்களதா பாத்து சொல்லுங்க. என்ன என்னோட இல்லாம்பா? சரி வீதியில கிடந்ததுங்க, அதை கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்துறேன்னு சொல்லிட்டு வந்து உங்க கையிலேயே கொடுத்துறேன். சும்மா இருக்கிற பொண்ணுகிட்ட இந்த கொலுசை கொண்டு கொடுக்கணும், அப்புறம் போலீஸ் அது இதுன்னுட்டு ஒண்ணுமே புரியலையே. அட பைத்தியக்கார, அந்த பொண்ணு இது என்னோட இல்லைன்னு சொன்ன உடனே ஐயோ அப்ப அடுத்தவங்க பொருளுங்க, இதன் கையில வேணா நான் கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்துறேன்னு சொன்னதும் என் மேல ஒரு உயிர்வான அபிப்பிராயம் வருது. லவ் பண்ணுங்க வரட்டுமா? வணக்கங்க. வாங்க. எங்க அப்பா தாத்தா ஒருத்தர் இல்ல? யாரும் இல்ல. அம்மா வெளியே இருக்காங்க. ஓஹோ, வேற ஒண்ணு இல்ல, நம்ம வீட்டு வாசலுக்கு முன்னால இந்த கொலுசு கிடந்தது. ஒருவேளை நம்ம பப்பி தான் இருக்குமோ எடுத்துட்டு வந்தேன் பாருங்க. உங்களுதான் நீங்க வச்சுக்கோங்க, ஒருவேளை வேற யாராவது நான் உடனே கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷன் கொடுத்து வந்துடுறேன். ஏன்னா அடுத்தவங்க பொருள் என் கையில வச்சிருக்கிறதுனா எனக்கு நெருப்பு வச்சிருக்க மாதிரி, நல்லா பாத்து சொல்லுங்க. ரொம்ப தேங்க்ஸ். இது நம்ம பப்பியோட கொலுசுதா? சாப்பாடு
நல்லாரு நல்லாரு நல்லாரு. இருந்திருப்பா. ஆமா, என்ன அது தட்டு வெத்தலைபாக்கு உன்னைகள் ரூபாய் காணிக்க என்னப்பா அது? சார், காமா பயிலோட சிசியன் சோமா பயில்வான் நீங்க தானே சார்? எஸ் எஸ், சோமா பயில்வான் நான் தான். காமா பயில்வானுடைய ஒரே ஒரு சிசியன். சார், நான் உங்ககிட்ட சிசியன் ஆகணும். சிசியனாவா? ஆமா, எப்படி திடீர்னு உனக்கு இப்படி ஒரு யோஜனை வந்துச்சு? சார், முந்தா நாள் ரெண்டு ரவுடிங்க அடிச்சீங்களே, அது கண்கொள்ளா காட்சி சார். அத பாத்தியா நீ? ஆமா சார், இதெல்லாம் எனக்கு சர்வ சாதாரணம் சார். இந்த வயசுல இப்படி ஒரு பலம் இருக்குன்னு சத்தியமா எதுவும் இருக்கா இல்ல சார்? இன்னும் நிறைய இருக்கப்பா, அப்பப்ப காட்டுவேன். சார், உங்க வீர பராக்கிரமத்தை பார்த்ததுக்கு பின்னாடி எனக்கு எப்படியாவது உங்ககிட்ட சிஷியனாகனு ஆசை வந்துருச்சு சார். வெரி குட் வெரி குட் வெரி குட். ஜெயாமா, பையனுக்கு ஒரு டம்ளர்ல மோர் குடு. பேர் என்ன சொன்ன? வெங்கட். வெங்கட், வெரி குட். வெங்கட், நீ என்கிட்ட சிஷியனா வர்றது பெரிய காரியம் இல்ல, ஆனா அதுல பல விதமான சோதனைகளும் இருக்கு. காலையில தேக பயிற்சி, மத்தியானம் தேக பயிற்சி, சாயந்தரம் தேக பயிற்சி. நீ பாக்ஸிங் கத்துக்கிறதுக்குள்ள கிட்டத்தட்ட 6 மாசம் தேக பயிற்சியிலேயே இருக்கணும். புரியுதா சார்? எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சரி சார், நான் தினம் காலையில 6 மணிக்கு உங்க வீட்டுக்கே வந்துறேன் சார். எந்த மாதிரியான தேக பயிற்சி வந்தாலும் பரவாயில்ல சார், நான் முகம் சுளிக்காம செய்வேன் சார். வெரி குட் வெரி குட். அப்போ நாளைக்கு காலையில 6 மணிக்கெல்லாம் கரெக்டா நீ என் வீட்டுக்கு வந்துடுற. கட்டாயம் வந்துடுறேன் சார். அதை விட வேற வேலை என்ன சார் எனக்கு? இவ்வளவு கஷ்டப்பட்டதே இதுக்காக தானே சார். இந்தாங்க குடி 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 குடி. அப்ப நாளைக்கு காலை 6 மணிக்குள்ள வந்துட்டா சார்? நாளைக்கு வரும்போது இந்த மாதிரி குழாய் எல்லாம் போட்டுட்டு வரப்படாது. ஆஃப் ஹேண்ட், அதாவது சார் பணிகன் இங்க போடுவாங்க. அதுக்கு பேர் என்ன? கேன்வாஸ். கேன்வாஸ் கேன்வாஸ், இதெல்லாம் போட்டுட்டு வரணும். ஓகே. அப்போ நான் போயிட்டு வரட்டுங்களா? என் கிட்ட சொல்ல ஓர் கொடுத்தாங்களே. போயிட்டு போயிட்டு வரங்க. போயிட்டு வரேன். போயிட்டு வரேங்க. பாய் பழனி சார், கொஞ்சம் இங்க வாங்களே. என்னங்க? சாரி சார், நீங்க காலையில கொடுத்த கொலுசு இல்ல, அது எங்களுக்கு நினைச்சு எடுத்துக்கிட்டேன். மம்மி வந்த பிறகுதான் எங்களுக்கு பெட்டிக்குள்ள இருக்குன்னு தெரிஞ்சது. தெரியாம எடுத்ததுக்கு பரவாயில்ல விடுங்க. அதனால என்ன, ரெண்டு ஒரே மாதிரி இருந்திருக்கும். நீங்க அடையாளம் தெரியாம வாங்கிருப்பீங்க. இதுக்கு போய் சாரி எல்லாம் சொல்லிட்டு. சரி, அதை கொடுங்க. அப்பவே உங்ககிட்ட திருப்பி கொடுக்கலாம் நான் வீட்டுக்கு வந்தேன். நீங்க இல்ல, அடுத்தவங்க பொருள் கையில இருந்தா நெருப்பு மாதிரி. அது உங்களுக்கு இல்லன்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொடுக்கணும்னு நீங்க காலையில சொல்லல, அதனால நீங்க இல்ல, நானே போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்துட்டேன். போலீஸ் ஸ்டேஷன்லயே கொடுத்துட்டீங்களா? ஆமா சார். அதுல ஏதாவது உங்களுக்கு சங்கடமா? நோ நோ நோ, அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. அது அடுத்தவங்க பொருள், எப்படி இருந்தாலும் போலீஸ் ஸ்டேஷன் தான் போகணும். அது நீங்க கொடுத்தேன், நான் கொடுத்தேன். கரெக்ட் கரெக்ட் சார். நல்ல மனசு உள்ளவங்க அப்படித்தான் செய்வாங்க. நான் சார் இல்லப்பா. பேசாம உங்க வீட்லயே இருந்திருந்தா இந்த பிரச்சனையே வந்திருக்காரு. இப்ப கூட கெட்டு போகல. பேசாம நாளையில இருந்து டியூஷன் உங்க வீட்லயே வச்சுக்கோ. ஆமாப்பா, நாளையில இருந்து நீ எங்க வீட்டுக்கே வந்துரு, அங்கே டியூஷன் வச்சுக்கலாம்ப்பா. பப்பி, யாருப்பா அது? நான் தான் பழனிச்சாமே. உள்ளவா. பப்பி என்னம்மா,
உடம்புக்கு என்னமா பண்ணுது? ஐயோ என்னங்க தள்ளுங்க, என்ன பப்பிக்கு உடம்பு சரியில்லையா? ஆமா சார், எங்க பப்பி மூணு நாளா ஒண்ணுமே சாப்பிடல, எது கொடுத்தாலும் வாமிட் பண்ணுது. ஏங்க டாக்டர்கிட்டயாவது கூட்டு போனீங்களா? என்னத்தப்பா டாக்டர் கிட்ட போறது, அங்க போனா நிறைய மாத்திரை எழுதி கொடுப்பாரு இல்லைன்னா ஊசியை போடுவாரு. எனக்கு என்னமோ சீர்கட்டி இருக்குமோன்னு சந்தேகமா இருக்கு. சந்தேகமா இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தா எப்படிமா? அதுக்கு என்ன வைத்தியமோ அதை பண்ணி பாக்கலாம்ல. சீர்தட்டுக்கு என்ன வைத்தியம்னு நான் என்ன எங்க அம்மா போய் கேட்டு விட்டுங்களா? உங்க அம்மா கிட்ட என்னத்தப்பா போய் கேக்குறது, என்ன வைத்தியம்னு எனக்கு தெரியும். சீர்தட்டை குணப்படுத்தணும்னா ஒரு கழுத வேணும்ப்பா, அதை யாரு போய் கொண்டு வர்றது? கழுதையா? கழுதையை வச்சு என்னங்க பண்றது? கழுத காதை கீறி நாலஞ்சு சுட்டு ரத்தம் எடுத்துக்கணும்ப்பா, ரெண்டு மூணு சுட்டு நெத்தியில தேய்க்கணும், ஒரு சுட்டு பால்ல விட்டு கலந்து கொடுக்கணும். கழுத மூக்க நல்லா கெட்டியா புடிச்சுக்கணும்ப்பா, தப்புன்னு விடணும். அந்த காத்து இந்த புள்ள முஞ்சில படணும். சீர்தட்டுக்கு இதான்ப்பா நல்ல வைத்தியம். பழனி சார், உங்களை கெஞ்சி கேக்குறேன், எப்படி அதை ஒரு கழுதைய பிடிச்சிட்டு வாங்க சார். கழுது எங்க போய்? ப்ளீஸ் சார், பப்பினா எனக்கு ரொம்ப உயிர். இந்த மாதிரி நேரத்துல நீ உதவி பண்ணா லைஃப்ல உங்களை மறக்கவே மாட்டேன். ஏமா பெரிய பச்சலாம் பேசுற, நீ கேட்டு பழனி ராஜா மாட்டே என்ன சொல்ல போகுது? ஏரா சார், சரி போயிட்டு போய் கழுதைய பிடிச்சிட்டு போயிட்டு வர்றேன். சும்மா நெய் நெய்னு நச்சரிக்காதீங்க பழனிசாமி, நம்ம கழுத வராது. அந்த குழந்தைக்கு உடம்பு சௌகரியம் இல்லைங்கிறதுக்காக என் கழுதைய கேக்குறீங்களா? வேற எங்கேயாவது போய் கேளுங்க, போங்க. டேய் பாவண்டா, அந்த குழந்தை உடம்பு சரியில்லாம படுத்துருக்கிறத பாக்குறதுக்கு படிதாபமா இருக்கு. ரெண்டு சுட்டு ரத்தத்துல கழுத உயிரா போயிட போகுது, உடனே கொண்டு கொடுத்துடா ப்ளீஸ். இங்க பாருங்க பழனிசாமி, உங்களுக்கு அந்த பொண்ணு மேல லவ்வா இருக்கலாம், அதனால அந்த குழந்தை உங்களுக்கு பெருசா இருக்கலாம், எனக்கு என் கழுதைதான் பெருசு. வேணா அந்த காது இருக்கிற இடத்துல வைத்தியம் பாக்குறதுக்கு என்ன செலவாகுது அதை நான் கொடுத்துறேன்டா. எவ்வளவு தருவீங்க? ஒரு அஞ்சு ரூபா கொடுக்குறேன். எதுக்கு? கடலை பொறி வாங்கி சாப்பிடுறதுக்கா? இருபத்தஞ்சு ரூபா கொடுத்தா கழுத மேல கைவீங்க, இல்ல இடத்த காலி விட்டு போய்கிட்டே இருங்க. இருபத்தஞ்சு ரூபாயா? அநியாயத்து கேக்குறடா, ஒரு பதினஞ்சு ரூபா தரேனே. பாத்தீங்களா, இருபத்தஞ்சு ரூபா கொடுங்க, இல்ல இடத்த காலி விட்டு போங்க. தயவு செஞ்சு சொல்ற போங்க, மனுஷங்களை வேலை பார்க்க விடுங்க, போங்க. சரி கொடுக்குறேன். எப்ப கழுதை குழந்தை கொடுக்கும்போது கொடுக்குறியா? என்னங்க வணக்கங்க. நீங்க யாரு? என்ன தெரியலீங்க? வெங்கட் வெங்கட். அன்னைக்கு கூட நீங்க மோர்லாம் கொடுத்தீங்களே, நான் கூட உங்க தாத்தா கிட்ட பாக்ஸிங் கத்துக்கிறக்காக இந்த குருதட்சணை காணிக்கலாம் வச்சு. ஐயோ ஆமா சார், ஐம் சாரி, நான் மறந்தே போயிட்டேன். அன்னைக்கு உங்களை பேண்ட் ஷர்ட்ல பார்த்து இன்னைக்கு இந்த ட்ரெஸ்ல பார்த்தோன்னு அடையாளமே தெரியல. இந்த ட்ரெஸ்ல சின்ன பையனா அழகா இருக்கீங்க. அன்னைக்கு நீங்க கூட புடவையில இருந்தீங்க, இன்னைக்கு பாவாடை தாவணியில் உங்களை பாக்குற போது ரொம்ப சின்ன பொண்ணு மாதிரி அழகாவே இருக்கீங்க. ஆமாங்க, உங்க தாத்தா இங்கீங்க? எஸ் கமிங். உன்னதா ரொம்ப நேரமா ஏந்திர பாத்துக்கிட்டு இருந்தேன். கம் ஆன் கம் ஆன் கம் ஆன் கம் ஆன். நல்லாரு நல்லாரு, பாத்தியா இதெல்லாம் எக்ஸசைஸ்க்கு உண்டான கருவிகள். அதெல்லாம் நான் செய்யணுமா சார்? அதுக்கு இன்னும் ரெண்டு மூணு மாசம் இருக்கு. முதல்ல நீ கத்துக்க வேண்டிய எக்ஸசைஸ் எல்லாம் நிறைய இருக்கு. முதல்ல சிரசாசனம், அதாவது தலைகளை நிக்கணும், தலைய கீழே வச்சு கால மேல தூக்கணும். சார் வீட்டுல பெட்சி தலை இருந்தா கொடுத்தீங்கன்னா? என்ன படுக்க போறியா? சொல்றத செய்ய வலிக்குது சார். வாயில ரத்தம் வர வரைக்கும் விட மாட்டேன். சோமா பயில் வந்துட்டு பயப்படலாமா? தொழில ஒரு கரெக்ட் வேணா? என்ன சார் என்ன சார் இப்படி அடிக்கிறீங்க? இதுக்கு பேர் தான் காந்திஜி ஒரு செம்பு வேணா சொல்ற கையெல்லாம் Thank you.
இந்தி பண்டிட், உன் பொண்ணு மட்டும் என்ன லவ் பண்ணாம போயிட்டா சத்தியமா சொல்றேன், நீ தீண்டடா. ஏய் சொல்லவா, பேத்தி மேல இருக்கிற லவ் காத்தா இத்தனை அடியும் வாங்கிக்கிறேன். நாளைக்கு உன் பேத்தி மட்டும் என்ன லவ் பண்ணாம போயிட்டா உன்னை குறவழி கடிச்சிருவேண்டா. நீங்க எவ்வளவு வேணாலும் என்ன திட்டுங்க, எப்படி வேணாலும் எனக்கு வேலை கொடுங்க, அத பத்தி எனக்கு கவலை இல்ல. ஆனா உங்க பொண்ண மட்டும் எனக்கு நீங்க கட்டி கொடுத்துருங்க, நீங்களே எனக்கு அத்தையா வரணும், இதுதான் என் லட்சியம். அத்தை சேர்ந்து கோவிந்தசாமி தெரியுமா? புதுசா குடி வந்தாங்க. தெரியாதுமா? அவங்க மாமனார் கூட குஸ்திவாதியா இருக்கு. தெரியாதுமா? பேரு கூட சோமபயில் வேணுங்க. தெரியாதுமா? போமா. தெரியாதுங்கிறாங்க. பேரு ஊரு உத்தியோகம் இதெல்லாம் சொல்லி அட்ரஸ் கேட்டா நிச்சயமா கிடைக்காது. வேற விதமா தான் கேட்கணும். எப்படி வேற விதமா? எஸ்கியூஸ் மீ சார். என்னங்க? ஒண்ணு இல்ல, ஒரு வீட்டு அட்ரஸ் தொலைச்சிட்டோம். அந்த வீட்ல 16-17 வயசுல ஜெயா ஜெயான்னு ஒரு அழகான பொண்ணு இருக்கா. ஜெயாவா? திருச்சில இருந்து புதுசா குடுத்து வந்திருக்காங்க அவங்க தானே? ஆமா. அவங்க அப்பா கூட இந்தி பண்டிட்டு ஐசி கோவிந்தசாமின் பேரு அவங்க தானே? ஆமா. அவங்க தாத்தா குஸ்தி வாத்தியார் சோமநாத அவங்க தானே? ஆமா. அவங்க அம்மா லட்சுமி அம்மா அவங்க தானே? ஆமா. அவங்க தங்கச்சி பேரு பப்பி அவங்க தானே? ஆமா. ராமசாமி பிள்ளை தெரு புது நம்பர் 8 பழைய நம்பர் 18 வீட்டுக்கு முன்னால இடது பக்கம் சின்ன தின்ன, வலது பக்கம் பெரிய தின்ன, கதவு பச்சை பெயிண்ட், சன்னல் பச்சை பெயிண்ட், அதுதான் அவங்க வீடு. அட கஷ்டகாலமே. அப்பன் பேரை சொன்ன, ஊரை சொன்ன, உத்தியோகத்தை சொன்ன, அவன் தெரியாது தெரியாதுன்னு சொன்ன, 16 வயசு பொண்ணு ஜெயான்னு சொன்ன உடனே பூர்வீகத்தையே சொல்றானே. கொஞ்சம் விட்டு வச்சா உடம்புல இருக்க மச்சத்தையே சேர்த்து சொல்லிடுவா போல இருக்க. சொந்தக்காரங்களா சார்? திருச்சியில இருந்து வந்திருக்காங்களா? என்ன ஜெயா இது? உங்க தாத்தாவும் அப்பாவும் ஆளுக்கு ஒரு ஆளை காண்டாக்ட் பிடிச்சிட்டு இந்த அடி அடிக்கிறாங்க. யார் இவங்க? ஒருத்தர் பேர் ராஜேந்திர, இன்னொருத்தர் பேர் வெங்கட். ஒருத்தர் ஹிந்தி கத்துக்க வந்திருக்காரு, இன்னொருத்தர் குஸ்தி கத்துக்க வந்திருக்காரு. இப்படி அடி வாங்குறத விட சும்மா இருக்கலாம். யாருடைய ருக்மணியா? ஆனா அடையாளமே தெரியலையே, எந்த படம் தடியா இருக்கியே? ஊர் எல்லாம் சௌக்கியமா இருக்காங்களா? நல்லா இருக்கேங்கம்மா. அம்மா, ருக்மணியக்காக இங்க நர்ஸ் வேலை கிடைச்சிருச்சு, இனிமே இங்க தான் இருக்க போறதா? உனக்கு பேசுறதுக்கு ஆள் கிடைச்சாச்சு. ஏமா, காப்பி சாப்பிட்டியா? ஏன் காப்பி போட்டு குடுத்தியா? இல்ல, பேசிட்டு இருந்தேன். பேச்சு கால் கிடைச்சா போது பேசிட்டே இருப்பியா? இருமா, காப்பி போட்டு கொண்டு வரேன். நீயாதான் கையில வச்சு இன்னைக்கு கீழ இருக்க வையன். போயிட்டு வரேன். யாரடி இது புது கிராக்கி?
பழனிசாமி எடுத்த வீடுனே. பாவம், ஒண்ணுமே தெரியாது, ரொம்ப அப்பாவி. எங்க அம்மா என்ன வேலை சொன்னாலும் சரி சகிக்காம செய்வாரு. உங்க வீட்டுல எல்லாமே ஆச்சரியமா இருக்கு. என்ன ஆச்சரியம்? இல்ல, பழனிசாமி, வெங்கட், ராஜேந்திரன் இந்த மூணு பசங்களோட வயசை பார்க்கும்போது அவங்க இந்த வீட்டுக்குள்ள வந்து இவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னா ஏதோ ஒரு உள்நோக்கம் இருக்கும்னு நினைக்கிறேன். உள்நோக்கமா? அப்படின்னா? நான் இங்க தானே இருக்க போறேன், இன்னும் ரெண்டு மூணு நாள்ல கரெக்டா சொல்லிடுறேன். வாங்க வெங்கடண்ணே. என்னடா என்ன? இப்பதான் துணியை குடுத்துட்டு வர்றேன். அப்பா காலேஜுக்கு போயிருக்கிறாரு, அம்மாவும் பழனிசாமியும் மிஷின்ல மாவரைக்கிறதுக்காக மில்லுக்கு போயிருக்கிறாங்க, தாத்தா டீ கடைக்கு போயிருக்கிறாரு. உரம்புரைக்கு வந்தாங்களே ஒரு பொம்பளை, அவங்க கூட வீட்டுல இல்ல. ஆக இந்த பொண்ணு மட்டும் தனியா தான் இருக்குது. இப்பவாவது தைரியத்தை வரவழைச்சுக்கிட்டு மனசை திறந்து நான் உன்னை காதலிக்கிறேன் அப்படின்னு போய் சொல்லுங்க. போங்க. நிஜமா வீட்டுல ஒருத்தர் இல்லையே? சத்தியமா யாரும் இல்ல. இன்னும் லேட் பண்ணீங்க, உங்களுக்கு வயசாயிடும். ஆமா, இப்ப நான் ஒரு முடிவோட தான் வந்திருக்கேன். பாத்தியா லெட்டர், இத போய் எப்படியாவது இன்னைக்கு அந்த புண்ணையில குடுத்துட்டு தான் போறேன். போங்க, சீக்கிரம் போங்க, கடவுள் உங்களை காப்பாற்றுவார். போங்க போங்க. லவ் லெட்டர் கொண்டு போறேன். பேட்டா செருப்பு விழ போதோ அவை செப்பல் விழ போதோ அதிர்ஷ்டத்தை பொறுத்தது. நம்ம வீட்டுக்கு நாலு வீடு தள்ளி ஒரு சின்ன கலாட்டுங்க. நான் போய் எல்லாம் சரி பண்ணிட்டு வரேன், அவ்வளவுதாங்க. என்ன கலாட்டா? பெருசா ஒண்ணு இல்லைங்க. அந்த வீட்டுல ஒரு வயசு வந்த பொண்ணு, உங்க மாதிரி பாருங்களேன். அந்த வீட்டுக்கு ஒரு பையன் வந்துட்டும் போயிட்டு இருந்தான். எம்மாருன்னு பாருங்களேன். இவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து மனசார ஒன்றி போய் ஒரு தெய்வீகமான லவ் உண்டாயிருச்சுங்க. இது வீட்டுல தெரிஞ்சு பெரிய கலாட்டுங்க. இதுக்கு போய் எங்க சிரிக்கிறீங்க? இல்ல, நீங்க லவ்னு சொன்ன எனக்கு திருச்சி ஞாபகம் வந்துச்சு. திருச்சியா? திருச்சியில என்னங்க? இல்ல, எங்க வீட்டுக்கு ஒரு பையன் இந்த மாதிரிதான் அடிக்கடி வீட்டுக்கு வந்துட்டு இருப்பான். அசல் உங்களை மாதிரி ரொம்ப அடக்கமா இருப்பான். ஒரு நாள் இந்த ராஸ்கல் என்ன பண்ணா தெரியுமா? என்னங்க பண்ணா? எனக்கு ஒரு லவ் லெட்டர் கொடுத்துட்டான். லவ் லெட்டர் கொடுத்துட்டாங்க? நீங்க என்னங்க பண்ணீங்க? ஒன்னும் பண்ணல, சைலண்டா கால இருக்கிற செருப்ப கழட்டி பலாறு பலாறு நான் விட்டேன். நீங்க நாலு ஆறு அரைஞ்சு அந்த பையனை வீட்டுக்கு அனுப்பிருப்பாங்க. அங்கதான் நீங்க தப்பு பண்றீங்க. அந்த இடத்துல நீங்க ஜெயகாந்தன் சார கவனிக்கணும். அந்த பையன் மன்னிச்சு விட்டுறாரு. அது எப்படி? ஒரு பையன் ஒரு பொண்ணுக்கு லவ் லெட்டர் எழுதிருக்கானா? அது எவ்வளவு பெரிய தப்பு, அது எப்படி மன்னிக்கலாம்? கரெக்டுங்க, இப்படிதான் எல்லாரும் கேட்டாங்க. ஆனா அதுக்கு ஜெயகாந்தன் சார் என்ன தெரியுமா விளக்கம் தர்றாருங்க? ஒரு பையன் ஒரு பெண்ணிடம் தனக்குள்ள காதலை அவ்வளவு மரியாதையாகவும் அவ்வளவு பயபக்தியுடனும் அவ்வளவு ரகசியமாகவும் கடிதத்தின் மூலம் நாகரிகமாக வெளியிட்டிருக்கிறான். அதாவது அந்த பெண்ணை தனது வாழ்க்கை துணைவியாக அமைத்துக் கொள்ள ஆண்மையோடு அவளது சமூகத்தை கேட்கிறான். அந்த பெண்ணுக்கு அவனை பிடிக்கவில்லை என்றால் அந்த கடிதத்தை கிழித்து போட்டிருக்கலாம், அல்லது பிடிக்கவில்லை என்று ஒரே வார்த்தையில் கூறி அந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைத்திருக்கலாம். அதை விட்டுவிட்டு அந்த கடிதத்தை பகிரங்கப்படுத்தி அவனை கேவலப்படுத்துவது எந்த விதத்தில் நியாயமாக இருக்க முடியும் அப்படின்னு ஜெயகாந்தன் சார் சொல்லியிருக்காருங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அவர் சொல்றது நியாயம் இருக்கா இல்லைங்களா? நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு பையன் ஒரு பொண்ணுக்கு நாகரிகமான முறையில காதலை வெளிப்படுத்தணும்னா அதுல பெஸ்ட் மெத்தட் லவ் லெட்டர் தாங்க. அந்த பொண்ணுக்கு பிடிச்சிருந்தா பதில் எழுதலாம், இல்ல கிழிச்சு போட்டுடலாம். அதை விட்டுட்டு நாலு பேருக்கு முன்னால செருப்புல அடிக்கிறேங்கிறது எவ்வளவு பெரிய பாவங்க. கரெக்ட் சார், நான் தப்பு பண்ணிட்டேன். பாவம் அந்த பையன், நாலு பேருக்கு முன்னால ரோட்ல வச்சு செருப்பால் அடிச்சுன்னு நினைச்சு பார்த்தா இப்பதான் எனக்கு அழுகையா வருது. பரவாயில்ல பரவாயில்ல விடுங்க, இனிமேல யாராச்சும் லெட்டர் கொடுத்தா செருப்பால் அடிக்காதீங்க. சத்தியமா சொல்றேன், இனிமே யாரும் லவ் லெட்டர் கொடுத்தா நான் செருப்பால் அடிக்க மாட்டேன். அது போதுங்க, அது போதுங்க. இந்தாங்க.
கஷ்டப்பட்டு கிழிச்சிடாதீங்க. அப்படி கிழிச்சாலும் பரவாயில்ல, வீட்டில் யார்கிட்டையும் சொல்லிடாதீங்க. நாளைக்கு நான் வரேன். ஒரு நாள் கூட அவருக்கு பாட தெரியும்னு சொல்லவே இல்ல. காலேஜ் டே ஃபங்க்ஷன், நான் பாட போறேன், அவசியம் நீங்க வரணும்னு கூப்பிட்டப்போ எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அவர் பாடத்துல ஆச்சரியம் இல்ல, என்ன பாட போறாருன்னு கவனி, அதுல தான் ஆச்சரியம் இருக்கு. மேரி பியாரி தில் கீ ராணி பியார் கரேங்கா தீவானா, மேரே பியாரி தில் கீ ராணி பியார் கரேங்கா தீவானா, அடிவம் மேலே ஆசை எது உன்னாலே நான் கத்துக்கிட்ட பாஷை, மேரி பியாரி தில் கீ ராணி பியார் கரேங்கா தீவானா. சொந்தம் இருந்தா சொர்க்கம் தெரியும், ஆனா அதை நான் இன்னும் பார்க்கல. உள்ளபடியே சொல்ல நினைச்சேன், வார்த்தை ஏதும் எனக்கு கிடைக்கல. வார்த்தா போதும் வேற ராணி, சோலே கரிசு ஹே குர்பானி, படுத்தா உறக்கம் இல்ல பகலில கனவுல தொல்ல, மேகும் யாரு கர்த்தாகும். மேரி பியாரி தில்கீ ராணி பியார் கரேங்கா தீவானா, அடிவம் மேலே ஆசை எது உன்னாலே நான் கத்துக்கிட்ட பாஷை, மேரி பியாரி தில்கீ ராணி பியார் கரேங்கா தீவானா. சொல்லி ரசிக்கும் சொந்தம் தந்தா போதும் என்றுமே, நினைச்சா எனக்கு இனிப்பா இருக்கு, இனிமே தினமும் தரணும் எனக்கு, மனசோ சுகமா இருக்கு, மறந்தா பயமா இருக்கு, மேகும் யாரு கர்த்தாகும். மேரி பியாரி துல்கி ராணி யாரு கரேங்கா தீவானா, அடிவம் மேலே எது உன்னால நான் கத்துக்கிட்ட பாஷை, மேரி பியாரி தில்கி ராணி பியார் கரேங்கா தீவானா. என்ன சிரிக்கிற சொல்லு. இல்ல, முதல் நாள் ஜெயகாத முஸ்துகம் மூலியமா லவ் லெட்டர் கொடுத்துட்டாரு, ரெண்டாவது ஆறு ஸ்டேஜ்ல பாட்டு பாடுற சாக்குல ஐ லவ் யூன்னு சொல்லிட்டாரு, மூணாவது ஆள் எப்படி சொல்ல போறாருன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன்.
நிச்சயமா நேருக்கு நேர் சொல்ற அளவுக்கு பழனிசாமிக்கு தைரியம் கிடையாது. ஏன்னா உங்க அம்மா கிட்ட அவருக்கு ரொம்ப பயமும் மரியாதையா இருக்கு. அதனால வேற ஏதாவது புதுவிதமா தான் சொல்வாரு. ஆதி பராசக்தியை நாக்கில வச்சுக்கிட்டு அடுக்கடுக்கா பல விஷயங்களை சொல்றேன், கவனமா கேட்டுக்குங்க. பழைய நம்பர் 18, புது நம்பர் 8. இந்த 8 நம்பர் வீட்டுக்கு ஒரு நல்ல விஷயம் சொல்லு ஜெக்கம்மா. அதிகாலை நான் சொல்றது அத்தனை அப்படி நடக்க போகுது, கவனமா கேட்டுக்குங்க. இந்த 8 நம்பர் ஜெயாங்கிற பாப்பா இருக்குது, அந்த பாப்பாவுக்கு கூடி சீக்கிரமே கல்யாண விஷயம் வரப்போகுது. ஜெக்கம்மா சொல்றா, ஜெக்கம்மா சொல்றா, ஜெக்கம்மா சொல்றா. நாளை காலையில சூரிய உதயத்துல கடிகாரத்துல மணி 7 காட்டும் போது குளிச்சு முடிக்க வாச பக்கமா வந்து நிக்கணும். வாச பக்கமா வந்து நின்று தென்கிழக்கு திசையை பார்த்து திரும்பி நிக்கணும். அந்த தென்கிழக்கு திசையில இருந்தா பாப்பாவை கட்டிக்க போற மாப்பிள்ள வர போறான். அந்த மாப்பிள்ளோட அங்க அடையாளத்தை சொல்றேன், கவனமா கேட்டுக்க தாயி. மாப்பிள்ள சிகப்பும் இல்ல கருப்பும் இல்ல, ரெண்டுங்கிற அந்த மாநிறம் நல்லா கேட்டுக்க தாயி. மாப்பிள்ள மாநிறம், மாப்பிள்ள உனக்கு சொந்தம் இல்ல வந்தம் இல்ல, ஆனா பக்கத்துலதான் வீடு இருக்கு. கவனமா கேட்டுக்க தாயி, பக்கத்துலதான் வீடு இருக்கு. காலையில 7 மணிக்கு கண்ணதிர வருவாரு. கண்ணதிர வரும்போது கருப்பு சட்டு வெள்ள பேண்டு போட்டிருப்பாரு. கவனமா கேட்டுக்க தாயி, கருப்பு சட்ட வெள்ள பேண்டு மறந்துடாதம்மா. கருப்பு சட்ட வெள்ள பேண்டு காலையில 7 மணி, காலையில 7 மணி கருப்பு சட்ட வெள்ள பேண்டு. ஜெக்கம்மா சொல்றா, நான் சொன்னா கண்டிப்பா நடக்கும் தாயே. வரட்டுமா, மறந்துடாத. கருப்பு சட்ட வெள்ள பேண்டு காலையில 7 மணி, காலையில 7 மணி கருப்பு சட்ட வெள்ள பேண்டு. ஜெக்கம்மா சொல்றா, ஜெக்கம்மா சொல்றா, ஜெய் ஜெக்கம்மா. என்ன அதாவது காலையில 7 மணிக்கு நான் என் வீட்டு வாசல்ல வந்து நிக்கணுமா, அந்த நேரத்துல என்ன கட்டிக்க போறவர் வருவாரா? ஓஹோ, ரொம்ப சந்தோஷங்க. அவர் எப்படி இருப்பாரு அடையாளம் சொல்லிருப்பானே? அதாவது என்ன பேண்ட் என்ன சட்டுன்னு சொன்னாரே, வெள்ள ஷர்ட்டு கருப்பு பேண்ட். வெள்ள ஷர்ட்டு கருப்பு பேண்ட்ங்களா? இல்ல இல்ல, கருப்பு ஷர்ட் வெள்ள பேண்ட். அது எப்படி உங்களுக்கு தெரியும்? அது வந்து கருப்பு ஷர்ட் வெள்ளை பேண்ட் தான் எல்லாரும் வழக்கமா. நான் கூட பாத்தீங்களா, இப்ப கருப்பு ஷர்ட் வெள்ளை பேண்ட். இல்ல இல்ல, எனக்கு நல்லா தெரியும், வெள்ளை ஷர்ட் கருப்பு பேண்ட் தான். ஏங்க, நல்லா யோசனை பண்ணி பாருங்க, கருப்பு ஷர்ட் வெள்ளை பேண்டா தாங்க இருக்கும். கிடையவே கிடையாது, எனக்கு நல்லா கேட்டுச்சு, வெள்ளை ஷர்ட் கருப்பு பேண்ட். வெள்ளை ஷர்ட் விட கருப்பு ஷர்ட் தான் கரெக்டா இருக்கும். ஐயோ ஐயோ, அங்க பாருங்க, வெள்ளை ஷர்ட் கருப்பு பேண்ட். மணி வேற கரெக்டா 7 அடிக்குது. அவர் தாங்க என் மாப்பிள்ள. மாத்தி சொல்லி இப்ப கதைய மாறிட்டு போல இருக்க. எக்ஸ்கியூஸ் மீ, மிஸ்டர் ஐசி கோவிந்த்சாமி இந்தி பண்டிட் வீடு தானே? ஆமா, எங்க அப்பா. அவர் இப்ப வீட்டுல இருக்காரா? இல்ல, வெளியே
இருக்காரு. எப்ப வருவாரு? அவர் சாயங்காலம் வருவாரு. எத்தனை மணிக்கு வருவாரு? அவர் 6 மணிக்கு வருவாரு. சரி, வந்தாருன்னா மிஸ்டர் சூரிய பாபு ஆர்ட்ஸ் காலேஜ் ப்ரொஃபசர் வந்தாருன்னு சொல்லுங்க. ஏதாவது விஷயம் இருந்தா சொல்லுங்க, நான் எங்க அப்பா கிட்ட சொல்லிடுறேன். வேண்டாம், நானே பார்த்து பேசிக்கிறேன். இல்ல பரவாயில்லை, நீங்க சொல்லுங்க. பரவாயில்லை, நான் 6 மணிக்கு வரேன். நீங்க சாயங்காலம் வருவீங்களா? கண்டிப்பா வரேன். இதே ட்ரெஸ்ல வருவீங்களா இல்ல வேற ட்ரெஸ்ல வருவீங்களா? ஏன், இது நல்லா தானே இருக்கு. இல்ல, இது நல்லா இருக்கு, பட் இதோட நல்ல ட்ரெஸ்ல வாங்க. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்ன? இப்ப சொல்லுங்களேன். இப்ப வேண்டாம், நீங்க சாயந்தரம் வாங்க, நான் தனியா சொல்றேன். சரி, சாயங்காலம் வரேன். கண்டிப்பா வரீங்களா? கண்டிப்பா வரேன். சரி, உங்க பேர் என்ன சொன்னீங்க? சூரி பாபு. நல்லா இருக்கு, அழகா இருக்கு. ரொம்ப தேங்க்ஸ். அப்ப நான் போயிட்டு வரட்டுங்களா? போயிட்டு வாங்க. அப்பா வந்தாருன்னா சொல்லுங்க. சரி, பை பை. See you. See you. Bye. Bye. பழனிசாமி சார், மாப்பிள்ள ரொம்ப நல்லா இருக்காருல்ல? அவன் குருடு போல கண்ணாடி போட்டிருக்கான். நீங்க கூட கண்ணாடி போட்டிருக்கீங்க. இது கூலிங் கிளாஸ். அது கூலிங் கிளாஸ். இவ்வளவு நல்லா இங்கிலீஷ் பேசுறாரு. How sweet he is, no? நான் கூட தான் இங்கிலீஷ் பேசுறேன். 8 கிளாஸ் வரைக்கும் படிச்சிருக்கேன். நான் இங்கிலீஷ் பேசி நீங்க பார்த்தது இல்லையே. எங்கிட்ட யாரும் பேசல, நானும் பேசறது இல்ல. அந்த குடுகுடுப்புக்காரன் சொன்னது. அவன் சொல்றதா நீங்க நம்பாதீங்க. இந்த ஏரியா குடுகுடுப்புக்காரன் சரியில்லை. அவன் சொல்றது எதுவுமே நடக்கிறது இல்ல. அவன் ஃப்ராடு. பரவாயில்ல, அவ சாயங்காலம் வந்த உடனே தனியா கூட்டிட்டு போய் குடுகுடுப்புக்கார சொன்ன விஷயத்த அப்படியே சொல்ல போற. நீங்க சார் பண்ணிக்கோங்க, சார் பண்ணிக்கோங்க. சார் ரொம்ப கோச்சிட்டார் போல இருக்கு. ஐயோ அம்மா, ஐயோ ராஸ்கல், கஷ்டப்பட்டு 25 ரூபாய் திருடி கொடுத்தாடா. கருப்பு சட்டம் வெள்ளை பேண்ட சொல்ல சொன்னா அங்க வந்து அந்த பிள்ளைகிட்ட என்னடா சொன்ன? வெள்ள சட்டம் கருப்பு பேண்டுமா? அயோக்கிய ராஸ்கல். இல்ல சாமி, இல்ல சாமி, கருப்பு சட்டம் வெள்ள பேண்டு தான் சத்தியமா செக்கமா. மேல அடியா செக்கமா, அடியா செக்கமா, செக்கமா. என்ன அம்மா ஏறாமா? டேய் செக்கமா, செக்கமா வர. நானே பட்ட நீ என்ன செக்கமா? செக்கமா என்ன செக்கமா? 25 ரூபாய் கூட 25 ரூபாய் செக்கமா, செக்கமா. இவனை இன்னைக்கு போற இப்படி நிப்பாட்டி வைக்கணும். தாயே, ஓ மேம் காளி மாகாளி. என்ன, யார செலக்ட் பண்றதுன்னு குழப்பமா இருக்க? நிஜமா நீ யாரையும் லவ் பண்ணல? பின்ன யோசிக்க என்ன இருக்கு? உங்க மூணு பேரும் எனக்கு பிடிக்கலன்னு ஓப்பனா சொல்ல வேண்டியதானே? பாவங்கா, என் மேல இருக்கிற லவ்ல அந்த மூணு பேரும் எங்க வீட்டுல எப்படி எல்லாம் கஷ்டப்பட்டாங்கன்னு எனக்கு இப்பதான் புரியுது. இப்ப போய் அவங்கள பிடிக்கலன்னு சொன்னா அவங்க மனசு எவ்வளவு சங்கடப்படும். அதுக்கு நீ என்ன பண்ணுவ? அது அவங்க தலையெழுத்து. இல்ல, இவ்வளவு நாளா இவ்வளவு இதா பழகிட்டு இப்ப திடீர்னு மூஞ்சில அடிக்கிற மாதிரி உங்களை பிடிக்கலன்னு சொல்றதுக்கு எனக்கு சங்கடமா இருக்கு. ஜெயா, நீ நினைக்கிற மாதிரி இந்த மூணு பேருமே இத பெரிய துக்கமா எடுத்துக்கிற கேரக்டர்ஸ் இல்ல. நீ லவ் பண்ணலன்னு தெரிஞ்ச மறு நிமிஷமே அவன் துண்ட காணும் துணிய காணும்னு இடத்த காலி பண்ணிடுவான். அப்புறம் ஜென்மத்துக்கும் வீட்டு வாச பக்கமே வரமாட்டான். இல்ல ருக்மணி அக்கா, இது வரைக்கும் வேணா நீங்க சொன்னது சரியா நடந்திருக்கலாம், ஆனா இப்ப சொன்னது தப்பு. நான் லவ் பண்ணலன்னு சொன்னா ஓடி போற அளவுக்கு ஒண்ணும் உங்க மோசமான ஆளுங்க கிடையாது. எப்ப போல எங்க வீட்டுக்கு வருவாங்க, என் கூட பழகுவாங்க. சரி, இது வேணா நமக்குள்ள ஒரு சேலஞ்சாவே இருக்கட்டும். நாளைக்கு அந்த மூணு பேரையும் ஏதாவது ஒரு புது இடத்துக்கு வர சொல்லி நான் என்ன சொல்றனோ அப்படியே அவங்க கிட்ட சொல்லு. அதுக்கப்புறம் அவங்க வீட்டு வாசலுக்கு வராங்களான்னு பாரு. நீங்க 5 மணிக்கு வர சொன்னீங்க, நான் 2 மணிக்கே இங்க வந்துட்டேன். நீங்க 5 மணிக்கு வர சொன்னீங்க, உங்க வார்த்தையை மீற கூடாதுன்னு தான் கரெக்டா 5 மணிக்கு வந்தேன். காலையில இருந்தே நான் இங்க தான் இருக்கேன்.
நீங்க மூணு பேரும் என்ன காதலிக்கிறதா சொன்னீங்க. உங்களை ஏமாத்த எனக்கு மனசு வரல. அதனால உங்களுக்கு ஒரு உண்மையா சொல்ல போறேன். நான் இந்த ஊருக்கு வந்த புதுசுல ஒரு நாள் நான் சினிமா பார்த்துட்டு வரும்போது ஒரு ஆள் எனக்கு எடுத்துட்டான். நான் தமிழ் பொண்ணு, அதனால அந்த ஆளை தான் கல்யாணம் பண்ண வேண்டியதா இருக்கு. என்னை மன்னிச்சிடுங்க. வீதியிலிருந்து நம்ம சந்து மொன திரும்பி இருப்போம்மா. தென்மேற்கு திசையில இருந்து நான்கு கற்கள் சர்ரு சர்ருன்னு மின்னல் வேகத்தை வந்து தாக்குச்சுமா. ஒவ்வொன்னும் செங்கல் மாதிரி இவ்வளவு பெருசு இருக்குமா. உங்களை யாருப்பா கல்லால அடிச்சாங்க? உங்களுக்கு யாருப்பா எதிரி? நானும் அதே நோக்கத்தோட தாமா அப்படியே திரும்பி பார்த்தேன். தூரத்துல வெகு தூரத்துல ஒரு உருவம் போயிட்டு இருந்துச்சுமா. அது வேற யாரும் இல்லம்மா, என்கிட்ட டியூஷன் படிச்சானே அந்த ராஜேந்திர அம்மா. ராஜேந்திரனா? அவரே இப்ப உங்களை அடிச்சாரு. நானும் அதைத்தாமா நினைச்சேன். ராஜேந்திரா இப்படி செய்யலாமா அப்படின்னு கேட்டேன். அங்கிருந்து வந்தாம்மா, காயத்துக்கு மருந்து போட போறான்னு நினைச்சேம்மா. பக்கத்துல வந்து நின்னா தூரத்திலிருந்து அடிச்ச கல்லு சரியா பட்டிருக்கா சார் அப்படின்னு சொல்லி பக்கத்துல இருந்து நாலு கல் எடுத்து சரு சருன்னு அடிச்சுட்டாமா. அப்பா ஐயோ அப்போ. சரிப்பா, கொஞ்ச நேரம் நீங்க போய் படுத்து ரெஸ்ட் எடுத்துங்க. சரிம்மா. போங்க. திருச்சி இந்த டிரான்ஸ்ஃபர் ஆகிற போது ஜோசியக்காரனை பார்த்தேன். வாழ்க்கையில போல நல்ல மாற்றங்கள் ஏற்பட போகுதுன்னு சொன்னான். முதல் மாற்றமே இப்படி ஆயிப்போச்சு. அப்பா அம்மா என்ன தாத்தாச்சி, என்ன எப்படி இருக்கீங்க? உட்காருங்க. காலையில போகும்போது நல்லா போனீங்க, இப்படி வரப்போவது பிச்சைக்கார மாதிரி வரீங்களே. உட்காருங்க. என்ன தாத்தாச்சி? அம்மா நான் டீ குடிக்கலாம்னு ரோட்டு பக்கம் போய்கிட்டு இருந்தேன். என் சிஷியன் வெங்கிட்டு நின்னுகிட்டு இருந்தேன். சார் எங்க வீட்டு பக்கம் டீ ரொம்ப பிரமாதமா இருக்கு, வாங்க சார்னு கூட்டிக்கிட்டு போனேன். நான் டீ குடிக்கும் போது ஏதோ ஒரு மாத்திரையை போட்டு கலந்தேன். என்னடான்னு கேட்டேன். வைட்டமின் ஏ அப்படின்னா உடம்புக்கு தெம்புன்னு நானும் குடிச்சிட்டமா. அப்புறம் கொஞ்ச நேரத்துல என் கண்ணெல்லாம் கிருகிருன்னு சுத்தி மயக்கமாகி விழுந்துட்டேன். முடிச்சு பாக்குறேன், பாத்தா பாலடைஞ்ச வீடு. அங்க நான் என்ன நிலைமையில நின்னு தெரியுமா? என்னடா இதெல்லாம் படிதே? குருவே என் ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இரு, நல்லா இரு. ஐயோ அம்மா, ஐயோ அப்பா அம்மா, என்ன எப்படி சித்திரமா பண்ணிருப்பயோ? அடி நாளாடி வர்றாரு காணாத அடிமா. நானாவது கணக்கோட அடிச்சேன், அவன் கணக்கு வழக்கு இல்லாம இடி மாதிரி அடி அடிச்சு போட்டான். எறும்புகளா நொறுங்கி மாவா போச்சு. ஏமா கொஞ்ச நேரம் நான் உள்ள போய் படுத்துக்கிறேன். சரி தாத்தா, நீங்க போய் படுங்க. யாரு உள்ள படுத்துருக்கிறது? அப்பா. கொப்பனா? டேய் இந்த பண்ணிட்டு கட்டிலோட்டு கீழே இருங்கடா, நான் படுக்கணும். ஏமா அவனு கட்டு கட்டி இருப்பானா இருக்குது. அவன் எங்க போய் மாட்டினா? ராஜேந்திரன் கிட்ட. தெரியுமா, அவன் அந்த தூண்ல வச்சு சொத்து 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 சொத்துன்னு முட்டும் போதே நான் நினைச்சேன் இப்படி மாட்டுவான் அப்படின்னு. குடும்பமே கத்தா. சரி நீங்க. ஐயோ அம்மா, ஐயோ என்ன கருது? அப்பாவும் தாத்தா இப்படி அடிபட்டு கிடக்குறாங்க, நீங்க பாட்டு சிரிச்சிட்டு இருக்கீங்களே. என்ன என்ன பண்ண சொல்றேன் சீன். அப்படி இவங்க அடிபட்டாலும் பரவாயில்ல, ஆம்பளைங்க உங்க அம்மா பத்தி நினைச்சு பாத்தியா? பழனிசாமி கிட்ட அம்மா தினமும் வேலை வாங்குவாங்க. அம்மா வேற அரிசி கடைக்கு போயிருக்காங்க. அந்த ஆள் கோபத்துல ஏதாவது பண்ணிட்டாருன்னா இருக்கா? நான் போய் பாத்துட்டு வரேன்.
அம்மா வழியில யாரோ தெரிஞ்சவங்க வீட்டுக்கு போனாங்க, இதெல்லாம் உங்ககிட்ட கொடுத்துற சொல்லி சொன்னாங்க. திருச்சியில இவனை நீ அடிக்கடி பார்த்திருப்ப. வேற யாரும் இல்ல, என்னுடைய ஸ்டூடண்ட். இன்னைக்கு காலையில டாக்டர் படிப்புக்காக அமெரிக்கா போயிருக்கான். என்னுடைய ஸ்டூடண்ட் ஒருத்த அமெரிக்கா போறது இதுவே முதல் தடவை. எனக்கு அவ்வளவு பெருமை தெரியுமாமா? கரெக்ட்பா, ரொம்ப பெருமைப்பட வேண்டிய விஷயம். ஆமா, இந்த ஸ்டூடண்ட் உங்ககிட்ட எத்தனை வருஷம் படிச்சாரு? ஒரு வருடம், ஒரே ஒரு வருடம். அப்ப நான் எலிமெண்ட்ஸ்ல வாத்தியா இருந்த இவன் என்கிட்ட ஒண்ணாம் கிளாஸ் படிச்சான் அப்படின்னு 12 ஊர் எழுத்துக்களையும் நான் தான் அவனுக்கு சொல்லி கொடுத்தேன். ஒண்ணு ரெண்டு இல்லம்மா, 12 ஊர் எழுத்துக்கள். அன்றைக்கு நான் அந்த உயிரத்துக்களை சொல்லி தந்திராவிட்டால் இன்றைக்கு அவன் அமெரிக்கா போயிருக்க முடியாது. என்ன பத்தி நீ என்னமா நினைக்கிற? நல்ல பிளேடுப்பா. நீ என்ன சொல்ற? ஒண்ணு இல்ல, நல்ல பிளேடுன்னு சொன்ன. புரியுது புரியுது புரியுது. நீ என்ன ரம்பம்னு சொல்ற? ரம்பம் என்பது வேறு, பிளேடு என்பது வேறு. ரம்பம் பற்களுடையதாக இருக்கும், பிளேடுக்கு பற்கள் கிடையாது. ஒரே சீராக நேர்கோட்டில். நன்றி ஜெயா. என்னங்க, என்ன விஷயம்? வீட்டுல ஏதாவது வேலை செய்யறதுக்காக அம்மா என்ன கூட்டு வர சொன்னாங்களா? ராஜேந்திரனும் வெங்கட்டும் பண்ண அநியாயத்தை பாத்தீங்களா? நான் அவங்கள காதலிக்கலன்னு தெரிஞ்ச உடனே எங்க அப்பாவையும் தாத்தாவையும் போட்டு அடி அடின்னு அடிச்சிட்டாங்க. ஆமாங்க, நான் கூட அந்த விஷயத்தை கேள்விப்பட்டேன். என் மனசுக்கு ரொம்ப சங்கடமா இருந்தது. அவங்க சார்பா நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஆமா, பெரிய மன்னிப்பு. நீங்க மட்டும் என்னவா, உங்களுக்கும் அவங்களுக்கும் வித்தியாசமே இல்லை. ஜெயா, சாரி, நான் உங்களை பேர் சொல்லி கூப்பிட்டேன். நான் இது வரைக்கும் உங்க அம்மாவை அடிக்கவே இல்லையே. இன்னைக்கு வரைக்கும் உங்க வீட்டுல எல்லா வேலையும் நான் தானே செஞ்சிட்டு இருக்கேன். ஆமா, இது ஒரு பெரிய விஷயமா? என்ன ஒருத்தருக்கு எடுத்துட்டாரு, இனிமே வாழ்ந்தா அவரோட தான் வாழ்வேன்னு நான் சொன்னேன்ல. நீங்க உண்மையில நல்லவரா இருந்தா அவர் யாரு என்னன்னு தேடி கண்டுபிடிச்சு என்ன கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கலாம்ல. வாஸ்தவம் தாங்க, நீங்க சொல்றது 100க்கு 100 உண்மை. நான் அப்படித்தான் செஞ்சிருக்கணும். ஆனா இது என் மிஸ்டேக் இல்லைங்க. நீங்க எனக்கு கல்யாணம் தெரிஞ்சதும் மறு நிமிஷமே இந்த உலகமே எனக்கு சூன்ய மாதிரி ஆயிருச்சு. ஆனா இப்போ ஒண்ணு கெட்டு போகல. அவர் யாரு என்னன்னு சொல்லுங்க. என் உயிரை கொடுத்தாவது அவர் எப்படியாவது தேடி பிடிச்சு இந்த கல்யாணத்தை நான் நல்லபடியா நடத்தி வைக்கிறேன், நல்லபடியா நடத்தி வைக்கிறேன். என்ன லவ் பண்றேன்னு சொல்றீங்கல்ல, என் மேல இருக்கிற எல்லாம் உண்மையானதா இருந்தா என்ன இன்னொருத்தருக்கு கட்டி கொடுக்கறதுக்கு உங்களுக்கு எப்படி மனசு வரும்? ஜெயா, நான் உன்னை காதலிச்சது வாஸ்தவம் தான். ஆனா என்னோட காதல் அது ஒருதலை ராகம்மா. நீ யார கல்யாணம் முடிச்சாலும் பரவாயில்ல, நீ சந்தோஷமா வாழ்க்கை நடத்தணும். அதுதான் என் லட்சியம், அதுதான் என் லட்சியம். அவர் எப்படி இருப்பாருன்னு அடையாளம் சொன்னீங்கன்னா
நான் தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு சௌரியமா இருக்கும்மா, சௌரியமா இருக்கும். அடையாளம் போட்டோல இருக்கும் என் ஸ்டூடெண்ட் தான்மா. பேன் படிப்புக்காக இன்னைக்கு காலையில அமெரிக்கா போயிருக்கான். அந்த ஆள் போட்டோ என்கிட்ட இருக்கு, அது உங்களுக்கு கொடுக்கறேன். அவர் எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சு என்ன கல்யாணம் பண்ணி வைங்க. ஒரு டமாஸ் பத்தியா போண்டா வாங்க போறனா? போண்டா கட்டி கொடுத்த பாரு இந்த பேப்பர். இந்த பேப்பர்ல உன்னை அப்படியே போட்டோ பிடிச்சு போட்டிருக்கான். இத பாரு. என்ன போட்டா பிடிச்சு போட்டுக்கணும் ஒருக்கா? சினிமாவில் ஆயிட்டு கொடுக்க கூப்பிட போறானோ? நீ இல்ல வாத்தியாரு, இது வேற ஆளு. ஏண்டா கஸ்மாலம், இது நான் இல்ல? நீ இல்ல வாத்தியாரு, இது வேற ஆளுதான். ஏண்டா இது மெய்யால நான் இல்ல வாத்தியாரு? அந்த சொந்த ஒரு திருச்சி வாத்தியாரு, மேல்நாட்டு படிப்புக்காக அமெரிக்கா போய்க்கிறேன். அதான் மேல்நாட்டு பயணம் சொல்லி பேப்பர்ல போட்டுக்க வாத்தியாரு, பயப்படாத. சொன்னா நம்பு வாத்தியாரு, இந்த ஆளு கோட்டு சுட்டு நாம லுங்கி ஜிப்பா. இதுக்கு நமக்கும் கொஞ்சம் கூட சம்பந்தமே இல்ல. ஓஹோ, ஏண்டா எனக்கு ஒரு சின்ன டவுட், இது மெய்யாளமே வேற ஆளா இல்ல என்ன புச்சு கொடுத்தா பிரைஸ் கிடைக்குன்னு போலீஸ்காரன் போட்டுக்கிறானா? பதியாரு தைரியமா இரு, இது வேற ஆளு, நம்பு, பயப்படாத. அப்ப சரி, இப்ப என்ன பண்றேன், இதை எடுத்துன்னு நேரா வீட்டுக்கு போய் நம்ம பூஜா கிட்ட காட்டி நான் சினிமாவில நடிக்க வரும் சொல்லிக்க போறேன். நம்பிக்கை வா. என்ன படிக்க தெரியாது பாரு, அப்ப நான் வரேன். என்னடா என்ன? சாரி சார், போட்டோவை பார்த்துட்டே வந்தேன், தெரியாம பட்டுச்சு. ஆ, நீ யார்கிட்ட மோதிக்கின தெரியுமா? தெரியுமாடா, நீ யார்கிட்ட மோதிக்கின தெரியாது? மெய்யால தெரியாது? தெரியாது சார. தெரியுமா தெரியாதா? சத்தியமா தெரியாது சார். சரி போ. ஒரு நிமிஷம் இல்லைங்க, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் சார். சார் இல்ல, இவன் போலீஸ் கீழே போட்டதுமா ஒரு நேரம் பாரம் பண்ணினா வர. நம்ம பழனிசாமி இங்க கட வந்த மாட்டனா? பழனிசாமி என்னடாச்சு? நடுங்கி போச்சு. இதே போட்டாவ அந்த ஆளு கையில வச்சுக்கின்னு என்ன ஃபாலோ பண்ணினே வந்தாமா? சத்தியமா சொல்றேன், அந்த ஆளு ஜிஐடியே தான். நல்ல வேலை தப்பிச்சுக்கணும். அங்க பாரு. சமாதானம் வாத்தியாரே, வெள்ளக்கொடி காட்டுறான், சமாதானம்.
ஒத்தையில வர்றான் பாவம், பக்கத்துல வரட்டும் என்ன ஏதுன்னு கேட்போம். என்ன சரி சார், உங்ககிட்ட தனியா பேசணும், கொஞ்சம் அப்படி வர்றீங்களா? இந்த கதை தானே வேணாங்கிறது, தனியா கூட்டினு போயிட்டு எதா இருந்தாலும் பரவாயில்ல, சபையிலே சொல்லு. இல்ல சார், இது உங்க வாழ்க்கை பிரச்சனை. அதான் நமக்கு வாழ்க்கையே பிரச்சனை தான்பா, எதா இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம கூட்டாளிக்கு முன்னாலே சொல்லு. என்ன நான் சொல்றது சொல்லு சார். ஜெயா தங்கமான பொண்ணு சார், கல்யாணம் பண்ணா உங்களை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி பிடிவாதமா இருக்கா சார். தயவு செய்து அவளை ஏமாத்திராதீங்க, எப்படியாவது அவளுக்கு வாழ்க்கை கொடுங்க சார், ப்ளீஸ். என்னடா அது புச்சாக்குது, ஜெயாங்கிறான் கண்ணாலங்கிறான் என்னதான் கட்டிக்கங்கிறான், ஒரே குழப்பமாக்குதா. யார் பாரு ஜெயா? ஹிந்தி பண்ணிட்டு பொண்ணு சார். ஒரு நாள் நைட்டு சினிமா பார்த்துட்டு வரும்போது இவர் அந்த பொண்ணை கெடுத்துட்டாரு. அதுல இருந்து அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணா இவரை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சொல்லி பிடிவாதமா இருக்கு சார். அந்த பொண்ணு தான் இவர் போட்டோ கூட கொடுத்து அனுப்பிச்சது. இப்பதான் எனக்கு விஷயம் புரியுது. பாரு, நீ நினைக்கிறாள் நான் இல்லப்பா, நீ ஆள் மாறி வந்துட்டுப்பா. பாத்தியார நிசுமாயிரு, நீ இங்கே இருப்பா, அப்பா நகரு. எதுக்குடா எனக்கு நகருங்கிற? பாத்தியார அமெரிக்காவுக்கு போயிருக்கான்னு சொன்ன பாரு, அந்த ஆள் இந்த பொண்ணை கெடுத்துருக்கான். இத நீ தான் அந்த ஆள் நினைச்சுக்கிட்டு உன்னை இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க சொல்றான். அதுக்கு என்னடா பண்ண சொல்ற? நாளைக்கே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி இட்டார சொல்லு. அந்த பொண்ணை எங்க கூட்டின்னுவா, நம்ம கூட்டாளிக்கு முன்னால இங்க எங்கன்னா வச்சு கண்ணாலம் கட்டிக்கிறேன். இல்ல சார், அந்த பொண்ணு வீட்டை விட்டு அப்பா அம்மா எல்லாத்தையும் விட்டுட்டு தனியா வர சொன்னா வராது சார். இந்த பாருப்பா, அந்த பொண்ணுக்கு கல்யாணம் வேணுமா வேணாமா? வேணும் சார். வாழ்க்கை வேணுமா வேணாமா? வேணும் சார். அப்படின்னா இட்டுக்கணுவா. என்னுடைய காதலை இன்னும் சில நாட்களுக்கு சஸ்பென்ஸ் ஆகவே வைத்திருக்க நினைத்தேன். ஆனால் போட்டோவுடன் நீங்கள் வீதி வீதியாக அலைவது பார்க்கும் போது எனக்கு பரிதாபமாக உள்ளது. அதனால்தான் உடனடியாக இந்த கடிதத்தை எழுதுகிறேன். மற்றவை நேரில். அன்பு காதலி ஜெயா. என்ன லவ் லெட்டர் அதானே? இல்ல, என் ஃப்ரெண்ட் ஒருத்திக்கு லெட்டர் எழுதிட்டு இருந்தேன். ஜெயா ஒரு வயசு பொண்ணு, மொட்டை மாடி, பாத்ரூமு, கணத்தடி, கொல்லப்புறம் இந்த மாதிரி இடங்கள்ல தனிமையில உட்கார்ந்து ரசிக்க ஆரம்பிச்சாலே அவ ஒரு உச்சகட்டத்துக்கு வந்துட்டு தான் அர்த்தம். கரெக்ட் தானே? ஆமாக்கா, அவரை பார்த்தா ரொம்ப பாவமா இருக்கு. ஏதோ விளையாட்டுக்கு அந்த போட்டோ கொடுத்துட்டேன்னா அதை வச்சுக்கிட்டு அவர் அலையிறது பார்த்தா ரொம்ப பரிதாபமா இருக்கு. அதனால என் மனசுல இருக்கிறது எல்லாத்தையும் இந்த லெட்டர்ல எழுதிட்டேன். இன்னைக்கு இதை அவர்கிட்ட கொடுக்க போறேன். லெட்டர் கொடுக்கறத விட நேர்ல சொன்னா இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா இருக்காது? இல்ல இல்ல, இந்த லெட்டரை நான் பத்திரமா வச்சுக்க போறேன். யாருமே இல்லாத இடத்துக்கு அவரை தனியா கூட்டிட்டு போற. அந்த இடத்துல கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் யாருமே இருக்க கூடாது. அங்க நாங்க ரெண்டு பேரும் மட்டும் தனியா இருக்கணும். உங்களை பார்த்துதான் சிரிச்சேன். என்ன பாத்தீங்களா? உங்களை எதுக்கு இங்க தனியா கூட்டிட்டு வந்தது தெரியுமா? எதுக்கு? பயப்படாதீங்க, படிச்சு பாருங்க, படிச்சு பாருங்க. Thank you.
பல நாளாசை திருநாளாச்சு மணநாள் காண்போம் பாபா நாம் மணநாள் காண்போம் பாபா இது மாலை சுடும் நேரம் இனி காண்போம் ராஜயோகம் வீட்டுல யாருக்கும் தெரியாம நம்ம ஒரு இடத்துக்கு போறோம் அது யாருமே இல்லாத ஒரு தனி இடத்துக்கு இன்னைக்கு நானும் உங்களை யாருமே இல்லாத தனி இடத்துக்கு கூட்டிட்டு போலான்னு நினைச்சேன் எதுக்கு உங்களுக்கு ஒரு அதிசயத்தை காட்ட போறேன் நீங்க என்ன காட்ட போற அதிசயத்தை விட நான் உங்களுக்கு காட்ட போற அதிசயம் ரொம்ப பெருசு கிடையவே கிடையாது உங்க அதிசயத்தை விட என் அதிசயம் தான் பெருசு கிடையாதுங்கிறேன் நீங்க என்ன காட்ட போற அதிசயத்தை விட என் அதிசயம் பெருசு இல்ல என் அதிசயம் தான் பெருசு சரி நமக்குள்ள தகராறு இருக்கு வெளியே போய் பேசிக்குவோம் நடங்க நடங்க நல்ல
நல்ல வேகமாடியா, அரேபியா போறோம், வழியில காத்து இறங்கி போச்சா ரொம்ப ஆபத்தா போயிடும். வேகமாடி. என்ன டேய், பொண்ணு வந்தாச்சா பாத்தி வந்தாச்சா? இன்னும் வரலப்பா. அதை சொல்லத்தான் அரிச்சு கொண்டு ஒடியாரியாக்கும். யோ சோமாரி, நாம என்ன சாராய பிசினஸா பண்ண போறோம்? புதுசா பொண்ணு பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கிறோம், அரேபியா போறோம், கோட்டு சுட்டு போட்டு வாயானு சொன்னா லுங்கிய கட்டி வந்திருக்கிறிய, நல்லாவா இருக்குது? சரதாப்பா, காண்டில் போய் இருக்கிறதெல்லாம் நீங்க பிராயின்னு வச்சீங்க, எனக்கு வெறும் கோட்டும் லுங்கி தான் கிடைச்சது, பேண்ட் கிடைக்கல. என்ன சோமாரிங்களா, நான் லுங்கி கட்டி ஜிப்பா போட்டு நின்னா என்ன ஜோரா இருக்கும், இந்த கோட்டு பேண்ட் எனக்கு நல்லா வடக்குது. இப்பதான் வந்தாரு ஐசா கில்லாடி கணக்கா கீரை. நீ என்னடா வெளியே பாத்துக்கிட்டு இருக்க? போடா, பொண்ணு வந்தாச்சா பாட்டி வருதானு பாரு. என்னங்கடா உங்களோட பெரிய பேஜாரா போச்சு? போடா. பரவாயில்லையே, சொன்ன டைத கரெக்டா கூட்டியாந்துட்ட, நம்பிக்கையான ஆள் தான். யார் இவங்க? நல்லா ஒத்து பாரு. தெரியல, அவர்தான் என் மச்சினன். உங்க மச்சினன்? ஆமா, அவர்தான் உன்னை கட்டிக்கு போற மாப்பிள்ள. மாப்பிள்ளையா? ஆமா, உன்னை ஒரு ஆள் கெடுத்துட்டாருன்னு சொன்னிய, அவர்தான். ஐயோ, விளையாட்டுக்கு ஒரு போட்டோவை காட்டணும், இப்படி எக்கச்சக்கமா மாட்டிக்கிட்டேனே. பாக்குறதுக்கு ரவுடி மாதிரி இருக்காருன்னு பயப்படாத, இப்ப அவர் திரும்பிட்டாரு. உன்னை கல்யாணம் பண்ணி சொல்லி சொன்னதும் சரின்னு சொல்லி சம்மதிச்சிட்டாரு. சார், பத்திரமா கொண்டு போய் நல்லபடியா கல்யாணத்தை முடிச்சு சந்தோஷமா குடும்பம் நடத்துங்க. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, எல்லாம் நாங்க கவனிச்சுக்கிறோம். ஜெயா, எங்கிருந்தாலும் நீ சந்தோஷமா இருக்கணுமா, அதுதான் என் லட்சியம். வாங்கிட்டு வர கொஞ்சம் வாங்க. வாத்தியார, பொண்ணு படா சோக்காக்கிறா வாத்தியார, அரேபியாவுக்கு அனுப்பிச்சா ஒரு 5000-10000 தேர். வீட்டுக்கு போலாம். சாரி சார், எங்களை மன்னிச்சிருங்க, இந்த பொண்ணு விளையாட்டுக்காக போய் சொல்லிச்சா, நான் அதை நிஜம் நினைச்சு உங்களை எல்லாம் இங்க வர சொல்லிட்டேன். பாவம், நீங்க ஏதோ உங்க வேலை வெட்டியாவது பாத்துட்டு இருந்திருப்பீங்க, அதை கெடுத்துட்டேன்னு தான் எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு. சாரி சார், இந்த பொண்ணு என்னத்தான் லவ் பண்ணுதான், என்னையே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிருச்சு. ஒரு 6 மாசம் லவ் பண்ணிட்டு அப்புறம் நாங்க கல்யாணம் பண்ணிக்கிறோம். போயிட்டு வரட்டுங்களா? சொல்லிரு, போயிட்டு வரோம். ஆமாண்டா, ஜெயா என்ன சின்சியரா லவ் பண்ணுது, நான் சரியா முட்டாள்தனமா ஜெயாவை கொண்டு போய் ரவுடி கிட்ட ஒப்படைச்சிட்டேன். பாருங்க பாரு, கார்ல ரவுடிங்க ஜெயாவை கடத்திட்டு போறாங்க பாரு. பழக்க தோஷத்துல ஸ்கூட்டர் போயிடுச்சு.
அப்படின்னா பஸ் ஸ்டாப்ல ஏதாச்சும் பொண்ணு வந்து நின்னு அதை பார்த்தா தான் ஸ்கூட்டர் ஸ்டார்ட் ஆகுமா? ஆமாடா, ஏதாவது ஒரு பொண்ணு பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தா உடனே ஸ்கூட்டர் ஸ்டார்ட் ஆயிடும். போறாங்க அறுவுகட்டவனே, அப்படின்னா இப்ப பஸ் ஸ்டாண்ட் விட்டு ஸ்கூட்டர் நகராதா? ஏதாவது ஒரு பொண்ணு வந்தா ஸ்டார்ட் ஆயிடும். இப்ப நான் எங்க கொஞ்சம் தான் வர்றேன். என்ன ஆஸ்பத்திரிக்கு சார். ஆஸ்பத்திரி எங்க இருக்கு? அரேபியாவில கீது சார். டிரைவர், லாங் ஜேர்னி போறீங்க, பார்த்து நிதானமா போங்க. தேங்க்ஸ் சார். சரி அங்க பாரு, கார் அந்த பக்கம் வந்துருப்பா, திருப்பிடா சீக்கிரம். ஏண்டா அரேபியாவுக்கு வழி தெரியுமாடா உனக்கு? நீ ஆட்டை விசாரிச்சுக்கலாம். விடு விடுறா விடுறா விடுறா, சீக்கிரம் விடுறா, கார் இந்த ரூட்ல தான் போயிருக்கு. விடு விடு. அங்கிருந்து நேரா புறப்பட்டீங்கன்னா அரேபியா தான். ரொம்ப தேங்க்ஸ் பா. விடு 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 விடு. கூட்டக்காரங்க பின்னாடியே தொட்டிக்கிட்டே வர்றாங்க, மெயின் ரோட மாட்டிக்குவோம். பெட்ரோல் இல்லையா? காலையில தான் அரேபியா போனன்னு 15 லிட்டர் பெட்ரோல் அடிச்சு சொல்லி அவன்கிட்ட காசு கொடுத்தேன். யாருகிட்ட? அவன் நம்ம தடியன் கிட்ட. கேளவன அடே குண்டா, டேய் உண்மையே சொல்லு, பெட்ரோல் கிட்ட என்னடா பண்ண? நீ பெட்ரோல் போட்ட? நீ அதுல போட்டுனப்பா. டேய் பேசாத, கொண்டு விடுவேன். சொல்லுடா பெட்ரோல் போட்ட? நீ சொல்றப்பா அரேபியா போறோம், திரும்பி வர போறோமோ இல்லையோ, அங்க பிரியாணி எப்படி இருக்கோ ஏதோ இருக்கோ, அதனாலதான் கடைசியா நம்ம ஊர் பிரியாணிய பெட்ரோல் காசுக்கு எடுத்து சாப்பிட்டப்பா. போடாங்க அப்ப. டேய் வராங்க இந்த நேரத்துல போய் தாராக பண்ணிட்டு, அவங்க பின்னால ஸ்கூட்டர்ல வந்து இருக்காங்க. இப்ப நம்ம காரை மறைச்சாகணும். எப்படி? சரி அதுக்குள்ள வச்சு காரை மறைச்சிருவோம். அவங்க போனதுக்கு அப்புறம் பெட்ரோல் வாங்கி வந்து காரை ஸ்டார்ட் பண்ணிக்குவோம். சரி இறங்கி காரை தள்ளிட்டு வாங்கடா. இறங்கடா. விடுடா, தேமா விடு, தேமா போ. கூட்டம் வர போறதுங்களா? அவங்க வரானுங்க. என்னடா சார், கார் டயரோட தாட இந்த இடத்துல நின்னுடுச்சு, இதை தாண்டி கார் போகல. அநேகமா கார் இந்த ஏரியால தான் இருக்கும்னு நினைக்கிறேன். கரெக்டா? கொஞ்சம் தூரம் தேடி பாரு. பாருடே கார் இப்படிதான் போயிருக்குது, டயர் போன ரூட் தெரியுது பாருடா. வாங்க வாடா. ஆ
என்னடா ஒண்ணும் காணோம், ஐடியா பண்ணும் போது பேசாம இருடே. என்னடா யோசனை பண்ற, ஐடியா பண்ணும் போது பேசாம இருக்க, அடி வாங்கிக்கல பேசாம இரு. போங்கடா நீங்களும் உங்க ஐடியாவும். டேய் என்னமோ போம்புன்னு சத்தம் கட்டுதில்ல. இந்த கல்யாணத்துக்கு உங்க அப்பா அம்மா சம்மதிக்கப்படுதில்ல, இதான் சந்தர்ப்பம், மாலை மாத்திக்கங்க. என்ன ஏன்டா அப்படி அடிக்கிற, நான் என்ன பவுண்டா செஞ்சேன்? உன்னை விட்டா எனக்கு வேற ஆள் கிடைக்கல, அதனால நான் உன்னை அடிக்கிறேன். நீங்க ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். வாங்க போலாம்.